ஐயா வணக்கங்க ஐயா. இன்றைக்கி வணக்கம். இப்போ வரலாறு துறைங்கிறதுக்கான ஆர்வம் அதிகமாகிட்டே தான் இருக்குங்க ஐயா. ஒரு ஒரு வரலாறு அப்படிங்கிற ஒரு முழுமையாக தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆர்கியாலஜி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி இன்றைக்கி எல்லாருமே அதிகமாக அதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு உலக அளவில் அதுக்கான தேவைகளும் அதிகமாக தான் இருக்குது. நீங்கள் உங்கள் அந்த உங்களோட இளமை காலங்கள் அந்த மாதிரி அனுபவங்களும் மட்டும் அனு சொல்லுங்க ஐயா. கூடவே வந்து இந்த துறைக்கு நீங்கள் வந்ததுக்கான காரணம், உங்கள் ஆர்வம் அந்த பற்றியான ஒரு சில குறிப்பு சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும் ஐயா. எங்கள் ஊர் வந்து ராஜராஜேஸ்வரனுடைய அக்கா சமண கோயில் கட்டின ஊர். இன்னும் அந்த கோயில் இருக்குது, அங்கே கல்வெட்டுகள் இருக்குது. எட்டாம் கிளாஸ் படிக்கும் போதிலிருந்து அந்த கல்வெட்டுகளை தடவி தடவி பார்ப்பேன். அதன் பிறகு ஒரு எஸ்எல்சி முடித்து கல்லூரிக்கு போன பிறகு தமிழ் பிஏ படித்தேன் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில். அப்போ கல்வெட்டும் ஒரு பாடமாக இருந்தது, எங்கள் ஊர் கல்வெட்டு அதில் பாடமாக இருந்துச்சு. அதனால் திரும்பவும் எங்கள் ஊரில் ஊர் மணிக்கார்கிட்ட உங்கள் ஊரை பற்றி எங்கள் ஊர் வந்து திருமலையின் ஒரு ஊர், அது போலூர் பக்கத்தில் திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்குது. அங்கே வந்து 2300 வருஷத்துக்கு முன்னே சுடுகாடுகள் இருக்குது. அந்த ஊரில் நியோலித்திக்கு செல்ஸ் எடுத்திருக்காங்க. அது இல்லாமல் சமண முனிவர்கள் எழுதி வச்ச தத்துவ சம்பந்தமான சமஸ்கிருத நூல்கள், தமிழ் நூல்கள், சீவக சிந்தாமணி, இதெல்லாம் ஓலைச்சுவடியிலே இருந்ததை பற்றி குறிப்புகள் இருக்குது. நான் சின்ன பையனாக இருந்தபோது அந்த சமண பெரியார்கள்லாம் வீட்டில் உட்காந்துக்கிட்டு சீவக சிந்தாமணியை பாடம் சொல்லி கொடுத்துட்டு இருப்பாங்க பெரியவங்க ஒருத்தர் ஒருத்தர். அதெல்லாம் கேட்டிருக்கேன், ஆனால் எனக்கு சின்ன வயசில் அதெல்லாம் தெரியாது, பிறகு தான் தெரிஞ்சது இதெல்லாம். அந்த அடிப்படையில் இந்த கல்வெட்டு பார்க்க பார்க்க ஒரு இயல்பான ஒரு ஆர்வம். ரெண்டாவது, எனக்கு வரலாற்றில் இயல்பாக அதுக்கு வந்து யாரும் புஷ் பண்ணி வரல, இயல்பாகவே அந்த எனக்கு வந்து அது இருந்திருக்கு. அந்த அடிப்படையில் வரலாற்று ஆர்வம் வந்தது. நான் தமிழ் படித்து பெரிய இதுக்கு வரணும்னு நினச்சது உண்டு, ஆனால் அது ஒரு வழி தான், இந்த துறைக்கு வர்றதுக்கு அது ஒரு படியாக தான் இருந்தது. நல்ல வேளையாக நான் தமிழ் துறைக்கு போகலை, ஏன்னாக்கா அங்கே போனாக்கா பாட்டை சொல்லி பொழிப்புரை சொல்லி அதோட நிறுத்திக்குவோம். ஆனால் இங்கே வந்து நம்முடைய அறிவு வளர்ச்சி அடையிறது ஒரு பெரிய ஒரு களமாக இருக்குது தொழில் துறை. அப்போ வந்து இந்த எம்ஏ முடித்த பிறகு ஒரு 2 வருஷம் வேலையெல்லாம் இருந்தால் அப்போ வந்து கிராமத்து நூலகத்தில் என்னென்ன இருக்குதோ அதெல்லாம் எடுத்து படிச்சுக்கிட்டே இருப்பேன். அந்த 2 வருஷம் என்னுடைய நாலெட்ஜுக்கு ஒரு பேஸுன்னு சொல்லலாம். அப்போ நிறைய தொழில் துறை நூல்கள்லாம் இருந்தது, அப்போது அதையும் படித்தேன். துறைக்கு வந்த பிறகு நாகசாமின்னு ஒருத்தர் இருந்தார், அவர் தான் டைரக்டர். அவர் எனக்கு வந்து பாடம் எடுத்த போது அவருடைய அந்த ஆர்வம், அவருடைய சொல்கிற முறை, செய்திகள் இதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப கவர்ந்தது. அப்புறம் வேலையும் கொடுத்தார், அதே துறையில் வேலை கிடைச்சது. வேலை கிடச்சி 1 ஆண்டில் வந்து கோவைக்கு மாறி வந்தேன். கோவைக்கு மாறி வந்த பிறகு தான் இந்த குறிப்பிட்ட ஒரு வட்டாரம் எந்த அளவுக்கு வருடம் நினைவு இருக்காங்க. 1975 டிசம்பர் வந்தது. வந்த பிறகு ஒரு வருஷத்தில் ஓரளவுக்கு இந்த வட்டாரம் வந்து ஒரு புதுமையான ஒரு இதுவாக இருக்குது. வரலாற்று துறையிலையும் மற்ற மக்கள் வாழ்க்கை பண்பாடு, மற்ற இதுகள், அவங்க பழக்க வழக்கங்கள், இதெல்லாம் வந்து ஒரு வகையான தொல்லியல் தான். அதுவும் அவங்க வச்சுருக்கிற பழக்கங்களை பார்த்திங்கன்னா 4000 வருஷத்துக்கு முன்ன பழக்கம், 3000 வருஷத்துக்கு முன்ன பழக்கமாக தான் இருக்குது. உதாரணத்துக்கு சந்தி வழிபாடு, முக்கூட்டில் வந்து இந்த நாட்டுகள் பார்க்குற பழக்கன்றதே ஒரு சந்தி வழிபாடுன்னு எச்சாங்க. அது 4000 வருஷமாக இருக்குது உலகம் பூரா, இங்கே மட்டும் இல்லை, அது இந்த ஊரில் நிறைய இருக்கிறது பார்த்துருக்கேன். அது இல்லாமல் இந்த வேறு சடங்குகள் பார்த்தீங்கன்னாக்கா பல சடங்குகள் பிரீஹிஸ்டாரிக் சடங்காகவே இருக்குது இந்த ஊரில். அதாவதான் ஒரு இந்த பகுதியில் ஏதோ ஒரு பொட்டன்ஷியல் இருக்குது, நம்ம எல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டிய பொட்டன்ஷியல் இருக்குது. மக்கள் வாழ்க்கையிலேயே தொல்லியல் இருக்குது. அப்புறம் தொல்லியல் சான்றுகள் வந்து எங்கேயும் கிடைக்காத சான்றுகள் இந்த ஊரில் இருக்குது. அதன் பிறகு தான் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ஊரை பற்றி நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இங்கே வந்த பிறகு பல நண்பர்கள், எல்லா இதில் ஆர்வமுள்ள நண்பர்கள் அதிகம் இங்கே தான் மற்ற இடத்த விட. அதனால் இங்கே நிறைய கூட்டம், எங்கள் அலுவலகத்துக்கு அடிக்கடி வருவாங்க, கூட்டம் பேசுவாங்க. சாதாரணமாக தான் ஒரே மீட்டிங் மாதிரி பேர்லாம் போட்டுக்க மாட்டோம், சும்மா அவங்க கலந்துரையாடலே ஒரு பெரிய அறிவு இறுதியை சொல்கிற மாதிரி இருக்கும். ஒரு செய்தி எடுத்துக்கிட்டு அதை பற்றி வாக்குவாதம் செய்வாங்க. அந்த மாதிரியான ஒரு இதில் ரொம்ப ஆர்வம் வளர்கிறதுக்கு இந்த பகுதி ஒரு காரணமாக இருந்தது. அதுக்கான தேவை இருந்தது, இதெல்லாம் பார்க்கணும், இதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணணும், இது பண்ணால் தான் நாளைக்கு எதிர்காலத்தில் வரவங்களுக்கு இது பயன்படுன்ற அடிப்படையில் தான் இதில் ஆர்வமாக நான் இந்த பகுதியில் இருந்தேன். ஏன்னா எங்கேயும் மாற்றலை, பொதுவாக கவர்மெண்ட்டில் இருக்கணும் 3 வருஷத்துக்கு ஒரு தடவை மாற்றுவாங்க, அது கிடையாது. அந்த வகையிலையும் எனக்கு தொடர்ந்து செய்கிறதுக்கும் ஒரு ஆர்வமாக, அது எங்களுக்கு கிடைச்ச ஒரு நல்ல விஷயமா இருக்கலாம். கோவை மக்களுக்கு அந்த மாதிரி எனக்கு கோவை கிடைச்ச மாதிரி உங்களுக்கு நான் கிடைச்ச மாதிரி கண்டிப்பாக.
இதுதான் கோயம்புத்தூர் வந்த பிறகு. இல்லை இப்போ கோவை பகுதிகளில் நிறைய விஷயங்கள், இப்போ நாங்கள் தெரியாத விஷயங்கள் நிறைய விஷயங்கள் சொல்கிறீங்க. இப்போ இந்த வரலாற்றில் இந்த கொங்கு கோவை அப்படிங்கிறதோட முக்கியத்துவம் ஏதாவது இருக்குங்க? அதாவது இங்கே வந்து ப்ரீ ஹிஸ்ட்ரி இருக்கும், அப்புறம் பார்த்திங்கன்னா மக்கள் பழக்க வழக்கம். அந்த ப்ரீ ஹிஸ்ட்ரியை கம்பேர் பண்ணி சொல்கிற மாதிரி இன்றைக்கும் உயிரோட்டமாக மக்கள் வாழ்க்கையில் பல செய்திகள் இருக்குது. அது இல்லாமல் இடைக்காலத்தில் ஏற்பட்ட மாற்றங்கள் பெரிய அளவு இங்கே இல்லைனாலும் அது ஒரு சிறிய அளவு ஏற்பட்டதே வேற எங்கேயும் இல்லாத மாற்றமாக இருக்கும். எங்கேயும் கிடைக்காத பொருள் இங்கே கிடைக்கும். உதாரணத்துக்கு ராஜகேசரி பெருவழி வேற எங்கேயுமே கிடையாது, பெருவழி கோயம்புத்தூர் தான் இருக்குது. அது ரேர், தமிழ்நாட்டுக்கு அது ரேர். 1000 வருஷம்னு ஒரு பெருவழி இந்தியாவில் இங்கே தான் இருக்குது. அந்த மாதிரி ரொம்ப கிடைக்கக்கரிய ஒரு செய்தியாக தான் இந்த ஊரில் தொழில் செய்திகளே கிடைக்கும், கம்மியாக இருக்கும். ஆனால் இருந்தாலும் அது வந்து பெரிய விஷயம். ரெண்டாவது, இந்த பெருவழிகளை பற்றி பார்க்கும்போது நீங்கள் பழக்காட்டு கணவாயிலேருந்து 3 பெருவழி பிரியுது. அந்த பெருவழியில் நிறைய ரோமன் காயின் கிடைச்சிருக்கு, எடுத்திருக்காங்க. அதனால் 2500 வருஷமாக அந்த பெருவழி இருக்குதுன்னு நம்ம நினைக்க வேண்டியிருக்கு. இந்த பெருவழியில் தான் ரோமானியர்கள் வந்து போனாங்க, வடநாட்டுக்காரங்க வந்து போனாங்க. அதுக்கான தொழில் சான்றுகள் கொடுமணல் பொருந்தில் இன்னும் பல ஊர்களை இப்போ கண்டெடுத்துருக்காங்க. முன்ன காயின் கிடைச்சிது, இப்போ வந்து பொருள்களே அவங்க பேர்கள் எல்லாமே வர ஓடுகள்லாம் கிடைச்சிருக்கு. அதுதான் இது. அது இல்லாமல் 1978க்கு பிறகு இந்த குகை ஓவியங்களை பற்றி ஒரு அறிவு தமிழ்நாட்டில் கொஞ்சம் வந்தது. அதுக்கு முன்னே இல்லவே இல்லைன்னு நினச்சிட்டு இருந்தாங்க தமிழ்நாட்டில், குகை ஓவியங்களே கிடையாது, வடநாட்டில் தான் இருக்குதுன்ட்டு. தருமபுரி பக்கத்தில் ஒரு ஊரில் ஒரு குதிரை மேலே 2 வீரர்கள் உட்கார்ந்துருக்க மாதிரி ஒரு பெயிண்டிங் முதல் முதல்ல தான் வருது பத்திரிகையில். அதன் பிறகு தொழில் ஆர்வலர்கள், இந்த பகுதியில் இருக்கிற தொழிலாளர்கள், அப்புறமா மற்ற மக்களுடைய இதில் ஆர்வத்தில் சொல்கிறது, இதெல்லாம் வச்சு ஏறத்தாழ ஒரு இந்த பகுதியிலே ஒரு 20 குகை ஓவியங்களை 20 பகுதியில் கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த குகை ஓவியங்களை காலம் என்னன்றதில் கருத்து வேறுபாடுகள்லாம் இருக்குது. அது வந்து வகாங்கர் என்ன சொல்கிறாருன்னா கிமு 500க்கு மேலே இது போகாதுன்னு சொல்லியிருக்காரு. அவர் தான் அத்தாரிட்டி ப்ரீ ஹிஸ்டாரிக் பெயிண்டிங் பொறுத்தளவில் இந்தியாவில். அதன் பிறகு ஒரு சிலர் கிமு 1000 சொல்லியிருக்காங்க. இப்போ கரிகியூர்லாம் கண்டுபிடித்த பிறகு கிமு 2000 கிமு 3000லாம் சொல்கிறாங்க. கரிகியூர் இந்த வெள்ளரும் கரிகியூர் தான் இருக்கிறதுலே பெரிய பெயிண்டிங். இது வரலாம் இல்லாத அளவுக்கு 200 அடி நீளத்துக்கு பெரிய எல்லா காட்சியும் உள்ளடக்கியிருக்கிற ஒரு பெயிண்டிங் அது. அது மாதிரி எங்கேயுமே கிடையாது. அதில் அந்த கல்ச்சரல் இதுவும் நம்ம சிலப்பதிகாரத்தில் வர குறவை, அப்புறமா வேட்டு வரி இதெல்லாம் அதில் வருது. மாடுபிடி சண்டை வருது, மாடு மேயறது வருது, முல்லை நில வாழ்க்கை வருது. இந்த மாதிரி எல்லா வகையான தங்க இலக்கியம் சொல்கிற எல்லா செய்தியும் அதில் வரத்தை நீங்கள் பார்க்கலாம். ரெண்டாவது, சங்கம் லிட்ரேச்சரில் பூதம் புணர்த்த புதிதியல் பாவைன்னு சொல்லுவான். கொல்லிப்பாவையை பற்றி சொல்லும்போது கொல்லிப்பாவைங்கிறது ஒரு ஓவியம்தான், பிரி ஹிஸ்டாரி பெயிண்டிங், ஏதோ ஒரு கொற்றவை. இன்றைக்கி வரலாம் கண்டுபிடிக்க முடியல, ஆனால் இருக்குது, எப்படியும் கண்டுபிடிக்கலாம் ஏதோ ஒரு காலத்தில். அந்த பெயிண்டிங்கை பற்றி சங்க புலவர்கள் 5-6 இடத்துல குறிப்பிடுறாங்க. அது வந்து கடவுள் வரைஞ்சது அப்படிங்கிறாங்க, பூதம் வரைஞ்சதுன்றாங்க. இதெல்லாம் வந்து இலக்கியத்தோடு நம்ம தொல்லியலை இணைச்சி பார்க்குறதுக்கு ஒரு நல்ல சான்று இந்த பகுதியில் தான் அதிகம் கிடைக்குது. பெருவழி பற்றியும் அகநானூற்றில் 4 இடத்துல வந்து இங்கேயும் பெருவழி தான் இருக்குது, வேற எங்கேயும் இந்த அளவுக்கு பெருவழி கிடையாது. அதே மாதிரி காசுகள் பற்றி அகநானூர் மற்ற இடங்கள்லாம் நிறைய வருது, இங்கே தான் நிறைய காசு கிடைச்சிருக்கு கோயம்புத்தூர் மாவட்டத்தில் தான். மாதிரி ஒவ்வொன்றும் நீங்கள் இலக்கியத்தில் வர செய்திகள்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே வந்து நமக்கு தொல்லியல் சான்றலாம் இந்த பகுதியில் தான் நிறைய கிடைக்குது. அதனால் இந்த பகுதி வந்து தொல்லியலுக்கு ஒரு ஒதுக்கப்பட்ட இடமாக இருந்த போதிலும், அதை கண்டுகாத இடமாக இருந்த போதிலும், இதுக்கு இந்த ஊருக்கு ஒரு தனி அலுவலகம் அமைச்ச பிறகு நிறைய தொல்லியல் சான்றுகள்லாம் வெளிவரத்துக்கு அதிகமாக இதுவாச்சு. ரெண்டாவது, ராஜகேசரி பெருவழி சொன்னேன், அது ஒரு பெரிய கண்டுபிடி. என்னுடைய வாழ்நாளில் ராஜீவனானும் போய் பார்த்தது, புலவர் ராஜீவனானும். இதுவரையில் இந்தியாவில் அந்த மாதிரி ஒரு பெருவழி கிடையாது. அதுவும் கல்வெட்டோட அழகாக எழுதி அந்த கல்வெட்டில் பாதுகாப்புக்கு அரண் செய்திருக்காங்கிற செய்தியும் சொல்லி அந்த விஷயங்கள்லாம் முதல்ல எங்களுக்கு புரியல. 20 வருஷமாக நிழல் நிழல் 3 நிழல் வரும், ஏன் உடனே நிழல் வருதுன்னு தெரியல. நாங்கள் வேறு விதமாக ரோடு போட்ட மரம் வைக்கணுன்ற எண்ணத்தில் அதை நினச்சிக்கிட்டோம். ஆனால் கேரளாவில் ஒரு கல்வெட்டில் மூத்த நிழல் 300 அப்படின்னு வந்துச்சு. அதுக்கு ஒருத்தர் உரை எழுதியிருக்காரு, இது வந்து ஷேடோ ஆர்மி அப்படின்னு. ராஜா போகும்போது பாதுகாக்கிறதுக்காக ஒரு ஷேடோ ஆர்மி கூட போகும், ஆர்மின்னு தெரியாத ஒரு ஆர்மி. அந்த மாதிரி அந்த பகுதியில் நிறுத்தி வச்சுருக்காங்க, வணிகர்கள் போக வர பாதுகாப்பாக இருக்கணுங்கிறது. அதுதான் அந்த கல்வெட்டில் வந்து நிழலுங்கிற சொல்.
அப்புறம் அந்த கல்வெட்டு வந்து முதல்ல ராஜராஜேந்திரன் எழுதினாங்க, அது கிடையாது, அவருடைய கொள்ளுத்தாத்தா முதலாம் ஆதித்தன் கிமு 9வது நூற்றாண்டில் அந்த கல்வெட்டு எழுதப்பட்டது, ராஜராஜன் 10வது நூற்றாண்டு, அதனால் 100 வருஷம் முன்னாடி எழுதப்பட்ட கல்வெட்டு அது. இந்த பெருவழி வந்து ரோமானியர்கள் வந்து போன பெருவழி, சோழர்களை இந்த பகுதியை பிடிச்ச உடனே அந்த பெருவழிக்கு தங்கள் பெயரை வச்சிடுறாங்க, ராஜகேசரி பெருவழி அப்படின்ட்டு. இது ஒரு இது. அடுத்து பூளாம்பட்டின்னு ஒரு ஊர், அந்த பூளாம்பட்டின்ற ஊரில் ஒரு நகரம் கிபி 3வது நூற்றாண்டில் இருந்து கிபி 10வது நூற்றாண்டு வரையிலும் இருந்திருக்கு, அழிஞ்சு போச்சு, ஏதோ ஒரு படையெடுப்பில், பெரும்பாலும் மாலிகாப்பூர் படையெடுப்பில் அழிஞ்சு இருக்கணும் அது. அதை பார்த்தாக்கா அதுக்கு பிறகு அந்த ஊரில் எந்த தடயமும் கிடையாது, அந்த அவனுக்கு பிறகு அதுதான் கடைசியாக, அதாவது 3வது வள்ளலனுடைய கல்வெட்டு தான் அந்த கோயிலில் இருக்குது. அவனால் தான் வந்து மாலிகாப்பூருடைய தளபதி மதுரையில் கொலை பண்ணி தோலை விரித்து இது பண்ணுவான். அதோட நின்று போகுது. இந்த பகுதியில் பல ஊர்கள், அன்னூர், அவினாசிலாம் கொஞ்சம் தொடர்ந்து இருக்குது, அன்னூர், அதுமாரி கொழுமோ, இந்த மாதிரி பல ஊர்களில் 14வது நூற்றாண்டுக்கு பிறகு எதுவுமே கிடையாது. அப்புறம் ஒரு 5 நூற்றாண்டு கழித்து திரும்ப வராங்க அந்த பகுதிக்கு. அதுக்கு முன்னே என்ன நடந்ததுன்னு நமக்கு தெரியல. இதுக்கு இந்த மாதிரி ஒரு படையெடுப்பு முக்கிய காரணமாக இருக்கும். படை எடுத்தாங்கிறது ஒரே ஒரு கல்வெட்டு கடத்தூரில் கிடச்சிருக்கு, அதில் ஹிதிரி குறிச்சிருக்காங்க. அது வந்து இந்த மாலிகாப்பூருடைய தளபதி வெட்டின ஒரு கல்வெட்டு. ஏதோ ஒரு கள்ளர் மரபை சேர்ந்தவனுக்கு காவல் புரியறதுக்கான உரிமை அவனுக்கு கிடைக்கலன்னு சொல்லி அந்த உரிமையை திரும்பி கொடுக்குற மாதிரி அதில் இருக்குது. அதுதான் அந்த கல்வெட்டு. தமிழ்நாட்டிலேயே 3 இடத்துல அவனை கல்வெட்டு இருக்குது, அதில் இது ஒரு இடம் கடத்தூர். அதனால் இந்த பக்கம் நான் வந்ததுக்கு ஒரு காரணம் என்னென்னா, இதெல்லாம் செழுமையான நகரங்கள், நல்ல வளமான நகரங்கள், பூளாம்பட்டி, கொழுமம், அப்புறம் கடத்தூர், அவினாசி, பெரியபாளையம், இதெல்லாம் பார்த்திங்கன்னா பழைய மன வளம் மிக்க நகரங்கள். அதனால் அதை நோக்கி தான் போவாங்க படையெடுக்கிறவங்க கொள்ளையடிக்கிறதுக்கு. அதனால் இந்த பகுதியிலிருந்து அந்த நகரங்களை பார்க்கறதுல முதல் பூளாம்பட்டி பார்த்தேன். புத்தருடைய சிற்பம் ஒன்று கிடைச்சிது கிபி 4வது நூற்றாண்டு, அவருடைய மைத்திரை அவதாரம் ஒன்று கிடைச்சிது, அதே இதெல்லாம் சுடுமா அகழ்வராய்ச்சி, ஆமாம் கிடைச்சிது. அப்புறமா ஒரு முத்திரை கிடைச்சிது, மூவேந்தருடைய சிம்பிள் போட்ட முத்திரை. அந்த முத்திரையில் வந்து எழுத்து சுற்றிலும் எழுதியிருக்கான், ஒரு பலது அழிஞ்சு போச்சு, வர்மன் ஒரு சொல் மட்டும் எங்களுக்கு சரியாக தெரிஞ்சது, ஆனால் கிபி 6வது நூற்றாண்டு. அதுவும் என்னன்னாக்கா ஒரு ஓலையில் நூலை கட்டி அந்த நூல் கட்டின இடத்துல அந்த முத்திரையை வச்சுருக்காங்க. அது வந்து அது மாதிரி சுடுமண்லேயே வச்சுருக்காங்க. இது என்னமோ இந்த மாதிரி ஒரு திடீர் படையெடுப்பில் எல்லாம் கொளுத்தப்பட்ட. நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸ்கர்ஷன் பண்ணும்போது நிறைய சாம்பல் கிடைக்கும், இடையிலடையில் கருகிய சாம்பல் எல்லாம் கிடைக்கும். அது மாதிரி ஏதோ ஒரு அழிவில் அது அழிஞ்சு போயிருக்கணும், கொளுத்தப்பட்டு அழிஞ்சிருக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு வாய்ப்பு. அப்புறம் பஞ்ச் மார்க்கெட் காயின், அது வந்து மௌரியர் காலத்துலேருந்து வருது, ஆனால் இங்கே கிடைச்சிது கிபி 4வது நூற்றாண்டு இந்த ஊரில் கிடைச்சிது. அந்த மாதிரி பார்க்கும்போது அந்த ஒரு அருமையான நகரம் இருந்தது, அதுக்கான சான்றுகள்லாம் கிடைச்சிருக்கு, நிறைய செய்திகள் வட்டு எடுத்து ஓடு அங்கே தான் கிடைச்சிது. தமிழ்நாட்டில் எங்கேயுமே வட்டு எடுத்து ஓடு கிடைக்கிறதுல இந்த ஊரில் தான் கிடைச்சிது, கிபி 5வது நூற்றாண்டு இருந்தது. இந்த மாதிரி வட்டு எடுத்து வளர்ச்சியிலையும் எப்படி கொங்கு நாடு இதுவாக இருந்ததுன்னு அதுலேருந்து எங்களுக்கு தெரிஞ்சுது. அதன் பிறகு கல்வெட்டுக்கள், இந்த வெள்ளலூர் கல்வெட்டு, கொழுமம் கல்வெட்டு, இந்த மாதிரி பல ஊர் கல்வெட்டு நாங்கள் பார்த்து இது பண்ணும்போது, சில கல்வெட்டில் வந்து ராஜா ஒரு இடத்துல அருமையான ஒரு செய்தி சொல்லுவார், படை எடுக்கிறாரு, படை வந்து கொள்ளையடிச்சிடுது ஊர்களை, அதுக்கு வருத்தப்பட்டு ஒரு ஊரை அந்த கோயில்கள்லாம் தானமாக கொடுக்குறாரு, இவர் வீரராஜேந்திரன் ஒரு மன்னன், இது வந்து எனக்கு ரொம்ப பிராயச்சித்தமாக, இந்த மாதிரி ஒரு தப்பு நடந்துச்சு, அதுக்கு பிராயச்சித்தமாக ரெட்டையம்பாடின்னு ஒரு ஊரை இந்த கோயில்களுக்கு தானமாக கொடுக்குறேன், அதில் வர வருமானம் பூரா அந்த கோயிலுக்கு கொடுத்துருங்க அப்படின்னு. அதில் அது ஒரு எனக்கு கவர்ந்த ஒரு கல்வெட்டு. இது இருக்கீங்க கொழுமன்ற ஒரு கோயில், கொழுமன்ற ஊரில் ஒரு கோயில் இருக்குது, அந்த கோயிலில் அந்த கல்வெட்டு எழுதி வச்சுருக்காங்க, ரொம்ப நல்லா. அதான் எனக்கு பிராயச்சித்தமாகனே சொல்லுவான், இந்த தப்பு நடந்து போச்சு பிராயச்சித்தமாக அந்த பண்ணணும். அது மாதிரி நிறைய அவ பண்ணியிருக்கான். அந்த இதில் அவன் தான் வீரராஜேந்திரன் அவனுக்கு பேர். அது இல்லாமல் நிறைய மன்றாடிகள், நீதிமன்றம்னு சொல்ல முடியாது அதை, ஆனால் ஏதோ ஒரு பொறுப்பு அவங்களுக்கு இருந்துருக்கு. மன்றாடி பற்றி இந்த ஊரில் தான் அதிகம் கிடைக்கும், அன்னூர் கல்வெட்டு, திங்களூர் கல்வெட்டு, கொழும்பு கல்வெட்டு, பேரூர் கல்வெட்டு, எல்லா ஊர் கல்வெட்டுலையும் பார்க்கலாம் இந்த மன்றாடின்ற சொல்ல. கிராம சபையில் இருந்தவங்க அவங்களே கோயில் நிர்வாகத்தையும் பார்த்துருக்காங்க சில இடங்களில். அது மாதிரியான ஒரு அமைப்பு இந்த ஊரில் தான் அதிகம் இருக்குது. அதுக்கு பேர் மன்றாட்டு. அந்த மன்றாட்டை பெற்றவர் வந்து மன்றாடி. ஒரு ஊரில் 7 மன்றாட்டு இருக்குது, ஒரு ஊரில் 5 மன்றாட்டு இருக்குது, ஊர் பெருமை செருமைக்கு ஏற்ற மாதிரி. இந்த மன்றாடி சிஸ்டம் இந்த ஊரில் தான் அதிகம் நான் பார்த்துருக்கேன், வேற எங்கேயும் கல்வெட்டில் அவ்வளோவா வரல. ஒரு வித்தியாசமான பொருள் அது. இந்த மாதிரி
சொல்பழங்காலத்திலேருந்து இன்றைக்கி நம்ம பிரிட்டிஷ்காரங்கால வரையிலான ஒரு தொடர்ச்சியான வரலாறு. ஆனால் செய்திகள் கம்மியாக கிடைக்கிற ஒரு பகுதி இது. கிடைக்கிற செய்தி எங்கேயுமே கிடைக்காது. அதுதான் இந்த ஊருக்கும் மற்ற இதுக்கும் உள்ள வித்தியாசம். இப்போ தஞ்சாவூரில் 1000 கல்லோட்டு கிடைக்குது, ஆனால் ரொம்ப குறிப்பிடத்தக்க கல்லோட்டு எதுவுமே அங்கே பெருசாக தெரியாது. ஆனால் இங்கே கிடைக்கிறது பெரு வழி வேற எங்கேயும் கிடையாது, குறைவாக கிடைக்கிது. ஆனால் ஆமாம், செழுமையான கிடைக்குது. அப்புறம் கோயம்புத்தூரை பற்றி சொல்லணும்னா, அதுக்கு வந்து கல்வெட்டில் கோபன் புத்தூர்னு தான் வருது. இதை வந்து என்ன பண்ணுறாங்க, கோவன் என்ற ஒரு எழுலன் இங்கே இருந்தான், அவன் பேரில் தான் இது உருவாச்சுன்னு. அது வந்து மக்கள் வழக்கில் இருக்கிற ஒரு கதை. ஆனால் இந்த சொல்லுக்கு ஒரு அடிப்படை இது கோபன்னு பேர், கோபன். இது வந்து கங்கா கிங் ஒருத்தன் விஷ்ணு கோபன் ஒருத்தர் இருந்தான் கிபி 5வது நூற்றாண்டில். அவங்களாம் இந்த பகுதியில் ஆட்சி பண்ணியிருக்காங்க. பேரூரில் கூட வந்து இருந்ததாக ஒரு சில செய்திகள் இருக்குது. அவங்க வந்து அந்த மண் பரம்பரையை உருவாகிறதுக்கே இங்கே ஒரு சமண முனிவர் உட்கார்ந்து அந்த இளைஞர்களை கூப்பிட்டு வந்து பயிற்சி கொடுத்து அரசியலுக்கு கொண்டு போகிறாரு அப்படிங்கிற முதல் கங்கா கிங்கை சொல்லுவாங்க பேரூரில் இருந்தாருன்னு. அந்த மாதிரி பார்க்கும்போது பேரூரில் சில கல்வெட்டு பார்த்தீங்கன்னா அமனவதினு ஒன்று வரும் கல்வெட்டில். அதனால் சமணம் இங்கே இருந்தது அப்படிங்கிறதுக்கு சான்று நமக்கு கிடைக்குது. நம்ம கொங்கு நாடு முழுக்கவே சமணம் பெருசாக இருந்தது. இங்கே வந்து அந்த சில செய்தி கிடைக்கிறதால ஒருவேளை இங்கே அந்த சிம்மசூரின் அவனுக்கு பேர் இங்கே இருந்து அதை உருவாக்கியிருக்கலாம் அப்படின்னு. அந்த கோபன்ற பேர் தான் தமிழில் வரும்போது கோவன் மாறிடும். அதனால தான் கோவன் புத்தூர்னு மாறிடணும். ரெண்டாவது இங்கே வந்து விஷ்ணு, அதாவது திருமால் கோயில் தான் இங்கே ஏர்லியஸ்ட்டு கோயம்புத்தூரில். அதை சிங்கநல்லூர் உலகளந்த பெருமாள், அதுதான் எங்கேயுமே இந்தியாவிலேயே இல்லாத ஒரு சிலை. ஆமாம், கரிகாலனுக்கு முன்னாது 8வது நூற்றாண்டு. அதே மாதிரி நீங்கள் உப்பார வேதிக்கு பட்டீஸ்வரர் கோயில் ஒன்று இருக்குது, அங்கே போனீங்கன்னு வச்சிங்க அதே காலத்தை சேர்ந்த விஷ்ணு சிலைகள் அங்கே இருக்குது. அதே மாதிரி இந்த பகுதி பார்த்திங்கன்னா விஷ்ணு தான் அதிகம் சைவத்தோட எர்லியஸ்ட்டாக தெரியுது செய்திகள். ஆர்கியாலஜி பாட்டில் பார்த்தா சைவம் முன்னாடி தெரியுது, தொல்லியல் சான்றுன்னு எடுத்துக்கிட்டாக்கா ஆர்கியாலஜி தான் நமக்கு இது, விஷ்ணு தான் நமக்கு நிறைய தெரியுறாரு. அப்புறம் சமணம், இந்த சமணத்திலேயே 2-3 பிரிவு இருக்குது. இந்த ஊரில் இந்த சமணம் வந்து திராவிட சங்கம் யாப்பானிய சங்கம்னு பேர். இது பெண்களுக்கு மோட்சம் உண்டுன்னு சொன்னது. சமணர்கள் வந்து பெண்களுக்கு மோட்சம் இல்லைன்னு வாங்க, ஆனால் பெண்களுக்கு மோட்சம் உண்டுன்னு சொன்னால் சமணம் பிரிவு அது. அதனால் அந்த எங்கே போனாலும் யக்ஷி உருவம், எங்கே போனாலும் பெண்கள் தவம் செய்கிற உருவங்கள்லாம் வந்து வேற எங்கேயும் கிடையாது, இங்கே அதிகமாக இருக்குது. மற்ற இடங்களும் இருக்குது, இங்கே வந்து பார்த்திங்கன்னா அதனுடைய செல்வாக்கு தான் அதிகமாக இருக்குது. அந்த திராவிட சங்கம் தோன்றிய இடமே மானூர்ன்றாங்க, பழனி மானூர் பக்கத்தில் மானூரில் தான் தோன்றியது. கர்நாடக அறிஞரே எழுதுறாரு, நம்ம ஆளுங்க எழுதலை, அவங்களே அதை சொல்லி ஒத்துக்கிறாங்க இங்கே தான் அது தோன்றி இருக்கணும் அப்படின்னு. ஆக கோயம்புத்தூர் இந்த கொங்கு நாடு வந்து சமண சமயத்திலே சில பிரிவுகள் தோன்றுவதற்கு பேஸாக இருந்திருக்கு அப்படிங்கிறது ஒரு முக்கியமான செய்தி. ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது நீங்கள் கேட்டிங்கன்னா அதை பற்றி சொல்லுங்கள். இப்போ நம்ம இது கோவன் பற்றி சொன்னீங்க. ஆ, இப்போ நம்ம பெருநாயக்கம் பார்க்கறதுல கோவன் ஊர்னு ஒரு ஊர் இருக்கு, அதில் கொஞ்சம் அதாவது தொல்பழங்கால ஓவியங்கள்ங்கிறது வேட்டை சமூகத்திலிருந்து கொஞ்சம் நாகரிகமான பிறகு இவங்க என்ன பண்ணுறாங்கனாக்கா அந்த பழைய வேட்டுவ நிலையை மனதில் வச்சுக்கிட்டு அவங்களுடைய முன்னோர்களுடைய வேட்டையில் இறந்து போனவங்க, சண்டையில் இறந்து போனவங்க இவங்களாம் வந்து அந்த குகையில் போய் ஓவியமாக வரைஞ்சி அதை கும்பிடுவாங்க. இது சங்க காலத்தில் எல்லா பக்கமும் இருந்திருக்கு, மலையில் போய் வரையிறது. அதுக்கு தான் அதுக்கு பேர் அணங்குடைய நெடுமுடின்னு சொல்லுவோம். அணங்குன்னா வருத்துற தெய்வம், பயமுறுத்துற தெய்வம் இருக்குது அந்த மலையில் அப்படிங்கிற அடிப்படையில் தான் அணங்குடைய நெடுமுடின்னு அந்த உச்சிகளுக்கு சொல்லுவாங்க. இந்த பெயிண்டிங் பார்த்தாலும் அப்படி தான் இருக்குது. இந்த இது கோவனூர் பெயிண்டிங் ஆகட்டும், வெள்ளையிருக்கம்பாளையம் பெயிண்டிங் ஆகட்டும், வெள்ளையிருக்கம்பாளையம் பெயிண்டிங் பக்கத்தில் லேடிஸ் போகக்கூடாது. காரணம் என்னென்னா அது வேட்டவ சமூகம், வேட்டுவ சமூகத்தில் வெள்ளிங்கிரி பக்கத்தில் அந்த மாதிரி அந்த வெள்ளிங்கிரி இதுக்கும் போகக்கூடாது. காரணம் என்ன, இது வேட்டுவ சமூகம் இந்த பகுதியில். அவங்க வந்து ஒன்று வேட்டுவ சமூகம், ரெண்டாவது கால்நடை வளர்ப்பு. ரெண்டு சமூகத்துலேயும் ஆண்களுக்கு தான் முக்கியத்துவம், பெண்கள் முக்கியத்துவம் கிடையாது. அந்த அடிப்படையில் தான் வந்து இந்த வெள்ளையிருக்கம்பாளையம் குகையில் இருக்கிற பெயிண்டிங்கை பார்க்க பெண்கள் அனுமதி கிடையாது. கோவனூரில் போகிறாங்களா என்ன எனக்கு தெரியாது, ஆனால் இதுதான் தெளிவாக சொல்கிறாங்க இங்கே யாரும் வரக்கூடாது அப்படின்ட்டு. கீழே ஒரு கோயில் இருக்குது, அதனுடைய தொடர்ச்சியாக அதெல்லாம் சுடுமண் பொம்மையாக வச்சுருப்பாங்க, குதிரை வச்சுருப்பாங்க, மாடு வச்சுருப்பாங்க. அப்புறம் அங்கே ஒரு தடி எடுத்து அந்த ஆடுவார் அந்த பூசாரி, அந்த தடி அந்த பெயிண்டிங்கில் ஒருத்தன் தூக்கிட்டு இருப்பான், குதிரை மேலே உட்காந்துருக்கும் இப்படி தூக்கி பிடிச்சிருப்பான். அந்த தடியை நினைவுப்படுத்துறது இங்கே வச்சுருக்குற தடி. அது மாதிரி அந்த பிரீ ஹிஸ்டாரிக் பெயிண்டிங்குடைய தொடர்ச்சியாக தான் இன்றைக்கும் வழிபாட்டு முறைகள் வந்து பல இடங்களில் இருக்கிறத பார்க்குறோம். அதில் ஒன்று குண்டம்,
இந்த குண்டம் சொல்ல ஏன் சொல்கிறேன்னா, மக்கள் வாழ்க்கையில் இன்னும் பிரிஸ்ட்டு இருக்குதுங்கிறதுக்கு குண்டம் ஒரு முக்கியமான சான்று. நம்ம இதில் வேற எங்கேயும் குண்டம் கிடையாது. ஈவன் தென்கொங்குக்கு போனீங்களா இல்லை கிடையாது, இங்கே தான் குண்டம். அது என்னென்னா, கால்நடை வளர்ப்பில் இருந்தவங்க 5000 வருஷத்துக்கு முன்னே மாடு ஒரு இடத்துல மேய்ச்சல் நிலம் முடிஞ்சு போச்சுன்னா, தீர்ந்துருச்சுன்னா இன்னொரு இடத்துக்கு குடி பெயருவாங்க. அப்படி குடி பெயரும்போது மாட்டு சாணியை வேளாண்மைக்கு பயன்படுத்த, வேளாண்மை தெரியாது அவங்களுக்கு, அதை கொளுத்திட்டு அது மேலே நடந்து போவாங்க அந்த அந்த நெருப்பு மேலே. அது கால்நடைக்கும் மக்களுக்கும் பேய் மூலமாக எந்த நோயும் வரக்கூடாது, அப்புறமா வேறு நோய் கொள்ளை நோய் வரக்கூடாது, அது வந்து தடுக்கிற சக்தி தீக்கு மட்டும்தான் உண்டு அப்படிங்கிற நம்பிக்கையில் அதை செய்கிறது. அதனுடைய தொடர்ச்சி தான் இன்றைக்கி குண்டமாக நம்ம செய்துட்டுருக்கோம். அது என்னென்ன அம்மன் கோயிலுக்கு வருது, சிலரில் இது ஆண் கோயிலுக்கும் வருது, இப்படி இருக்காது. ஆனால் வந்து முக்கியமான எழியும் வந்து இந்த மாட்டுக்கும் மக்களுக்கும் தீ மூலமாக தீமை வராமல் தடுக்கிற ஒரு மரபு இருக்குதுன்றது அவங்க நம்புறது. இந்த பழக்கம் எதுவும் நம்ம ஊரில் மட்டும்தான் இருக்குதுன்னு நினைக்காதீங்க, ஈரானில் இருக்குது, இன்னும் செய்கிறாங்க. தீக்குண்டம் செக்கோஸ்லோவேக்கியாவில் இருக்குது, டர்க்கியில் இருக்குது, பல ஊர்களில் தீ மிதி வீடாக நடக்குது. அது வந்து ஃபயர் ஃபெஸ்டிவல்னு ஒரு புக் வந்திருக்கு, அதில் வந்து ஃப்ரேசர்னு ஒரு அறிஞர் அதை பற்றி நிறையவே சொல்லியிருக்கார். அந்த தீ மிதி வீடாக எங்கெங்கே நடக்குது, அதனுடைய அடிப்படை என்ன. நம்ம ஊரில் வந்து தீக்குச்சி வச்சு அந்த தீ மிதி வீடாக்கான தீ உருவாக்குறாங்க, அங்கெல்லாம் அந்த சக்கிமுக்கி கல்லை வச்சு தான் உருவாக்குவாங்க. இன்னும் படுகாஸ் கிட்ட அது இருக்குது, நீலகிரியில் சக்கிமுக்கி கல்லை வச்சு தான் தீயே மூட்டணும். அந்த மாதிரி பண்ணிவிட்டு அந்த படுகாஸ்கிட்ட மட்டும் ஒரு பழக்கம் என்னென்னாக்கா, தீ மேலே மாடு தான் முதல் நடக்கும். அது பழைய பழக்கத்துடைய எச்சாங்க. இன்றைக்கும் அவங்களோட திருவிழாக்கள்லாம் அது முக்கியமாக இருக்குது. அந்த கோழி வச்சு அந்த உண்டாக்குற, ஆமாம், அது வந்து அந்த பழைய இது தொடர்ச்சி. அது அது அதுலேயும் மாட்டை முதல் விடுறது அவங்க தான், மற்ற இடங்களில் இல்லை. இங்கே மட்டும்தான் அது எனக்கு தெரிஞ்சு இருக்குது. இதில் வடார்காடுலேயும் தீ மீது இருக்குது, ஆனால் இந்த அளவுக்கு கிடையாது. இவ்வளோ ஆழமான இது, பழைய இது அப்படியே வச்சுருக்கிற அளவுக்கு அங்கெல்லாம் கிடையாது. இது வந்து நம்ம பழைய இதில் இருக்கிற ஒரு பழக்கம். இதுக்கு ஒரே ஒரு சான்று இங்கே இல்லை, தென்னார்காடு விழுப்புரம் மாவட்டத்தில் செத்தவரைன்னு ஒரு இடத்துல இந்த ஒரு மாடு நிற்கும், அதுக்கு எதுக்க தீ இருக்கும். அது எங்கள் ஆளுங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, இது வந்து மான் எடுத்த அந்த உருவத்தை அதை வெட்டி தீயில் சுட்டு சாப்பிட்டாங்கன்னு அதுக்கு எழுதியிருக்காங்க. அது வந்து தப்பு. இது மாதிரி தீ மீதி விழாவுக்கு தான் அது நிற்குது. அது வந்து 4000 வருஷமான பெயிண்டிங் அது, அதில் அதை காமிச்சிருக்கான். அது எனக்கு தெரிஞ்சு தீ மீதி விழாக்கான ஒரு சான்று அது, பெயிண்டிங்லேயே கிடைக்குது. நம்ம இதில் இன்னும் அது வரலாம் கண்டுபிடிக்கல, கிடைக்கலாம். நம்ம உன்னிப்பாக பார்த்தா சில இடங்களில் இது இருக்கலாம். நம்ம போகிறோம் பார்க்குறோம், உடனே உடையாந்துடும், ஒரு நிதானமாக பார்க்குறது கிடையாது. அதெல்லாம் இருக்கிறதால அந்த தீ மீதி விழாவை பார்க்கணும்னா இங்கே தான் பார்க்கணும். அது பெரிய ஸ்டாரிக் முறையில் இங்கே நடக்கிறத நம்ம பார்க்கலாம். இது ஒரு பெரிய செய்தி எனக்கு அது. அப்புறம் மூணார் பக்கத்தில் இருக்கிற அந்த கொற்றவை பெயிண்டிங் இருக்குதுங்களா, அது வந்து இன்றைக்கி கேரளாவுக்குள்ளே போயிடுச்சே தவிர, அது கேரளாவே தமிழ்நாடு தான் ஒரு காலத்தில், தமிழ் மரபு அது. என்னுடைய சந்தேகம், சிலப்பதிகாரத்தில் இவ்வளோ கொங்கச் செல்வி குடமலையாட்டி அப்படின்னு சொல்லி கண்ணகியை பார்த்து சாலினி சொல்லுவாள், அது வேட்டு வரியில் வருது. அவர் சொல்லும்போது இவ்வளோ கொங்கச் செல்வி குடமலையாட்டி அப்படின்பா. கொங்கச் செல்விங்கிறது கொங்கு நாட்டு தெய்வம் அப்படிங்கிறது. அந்த உருவத்தை பார்த்தீங்கன்னாக்கா கொற்றை உருவம் அது அங்கே இருக்கிறது. அந்த உருவத்தை மனசில் வச்சு பாடினாரான்னு எனக்கு, ஏன்னா சிலப்பதிகாரம் சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா பழைய ஹிஸ்ட்ரி மனசில் வச்சு பாடியிருக்கார் அவருடைய நூலில். அந்த மாதிரி பார்க்கும்போது இந்த பெயிண்டிங் அவருக்கு தெரிஞ்சவோ தெரியாமலோ, அல்லது ஏதோ ஒரு மரபு அங்கே இருக்குன்னு அவருக்கு தெரிஞ்சிருக்கும், போய் பார்த்து கூட இருக்க மாட்டார். அந்த மரபை பேஸ் பண்ணி தான் வேட்டு வரியில் இவ்வளோ கொங்கச்செல்வின்னு ஆரம்பிக்கிறார். அது அந்த பெயிண்டிங்கை தான் நினைவுபடுத்தி, பெயிண்டிங்னு அவர் சொல்லவே இல்லை, கொங்கச்செல்வி அப்படின்னு சொல்லி விட்டுருவார். அது எல்லாமே கொற்றவை தான் அவர் சொல்கிறது எல்லாமே. குடமலையாட்டி இன்னும் என்னென்னமோ வரும், தென்னகத்துக்கு வந்த பாவாய் அப்படி இப்படின்னு போகும். எல்லாமே ஒரு கொற்றவையினுடைய வடிவத்தை கும்பிட்றது தான் சொல்கிறது. இங்கே அங்கே போனீங்கன்னா அந்த பெயிண்டிங்கில் இப்போ கும்பிட்றது இல்லை, அது விட்டு போச்சு, எதா காரணம் தெரியல. ஆனால் வந்து அந்த கொற்றவையினுடைய வடிவம் தமிழ்நாட்டுக்கே உரிய வடிவம் அது தான். ஏன்னா மான் இருக்கும் கொற்றவையை சுற்றி, கலைமான்லாம் நிற்குதுல்ல, அது வந்து தமிழ்நாட்டில் மட்டும்தான் கொற்றவைக்கு மான் பார்க்கணும், வேற எங்கேயும் கிடையாது. சிலப்பதிகார வரியிலேயே பாய்களை ஆமாம் அவளை மேக்கப் பண்ணிட்டு அலங்காரம் பண்ணி மான் மேலே தான் உட்கார வச்சு கூட்டு போவாங்க, உட்கார வச்சு கூப்பிட்டு வர்றாங்க. வட இந்தியாவில் கிடையவே கிடையாது, இங்கே இதுக்கு உள்ள ஒரு மரபு அது அப்படியே அங்கே இருக்குது. அது வேட்டு வரியதே ஞாபகப்படுத்துது அது, சொல்லப்போனால் ஒரு வகையில். அந்த மாதிரி இந்த பிரீ ஹிஸ்டாரிக் பெயிண்டிங்கில் இந்த மாதிரி செய்திகள், இலக்கியத்தோடு ஒப்பிட்டு பார்க்குற செய்திகள் நமக்கு
நிறைய கிடைக்குது. இன்னும் கொடைக்கானல் போயிட்டீங்கன்னாக்கா அங்கே வேறு விதமான செய்திகள், பெரிய ஸ்டாரி பெண்டிங்களே கிடைக்குது நிறைய. ஒரு இதில் ஊர்வலம் போவாங்க, ஒரு ஆட்டை பிடிச்சிட்டு போவாங்க, ஆடு பழியிறதுக்கு, அந்த இதில் திருவிழாவில் பழியிறதுக்கு ஆட்டை பிடிச்சிட்டு போகிறாங்க. பெரிய ஊர்வலம் அது. இதில் பார்த்தீங்கன்னா 20 பேர் தெரியுது, மையத்தில் ஆடு பிடிச்சிட்டு நிற்பாங்க. அதனால் இது பழைய இன்றைக்கி இருக்கிற அந்த மரபு அந்த காலத்துலேயும் இருந்தது அப்படிங்கிறது. அந்த பெயிண்டிங் தான், கொடைக்கானல் பெயிண்டிங் தான் நமக்கு சிறந்த சான்றாக இருக்குது. சில இதுகளில் வில்லம்போட நிற்பாங்க மனிதர்கள், பெரும்பாலும் அவங்க வந்து வீரராக இருந்து செத்து போனவங்களுக்காக அங்கே வரைஞ்சி கும்புறதுக்கு. சில இதுகளை இன்னும் கும்பிட்றாங்க புலையர்கள், நம்ம பழங்குடியினர் அந்த பெயிண்டிங்கையும் கும்பிட்றாங்க இன்றைக்கும். அந்த பழக்கமாக அவங்ககிட்ட இருக்குது. ஒரு தொடர்ச்சியாக நடக்கலாம், அவங்களுக்கு எதுவும் சொல்ல தெரியல. என்னமோ எங்கள் இது ராஜா அலை, அவங்க சொல்லும்போது ராஜா அலைன்னு அலைனா குகை அவங்க வழக்கில். நம்ம பழைய தமிழ்லையும் அலை தான் குகை, அந்த வழக்கு அந்த சொல் அப்படி அவங்ககிட்ட இருக்கு. அதேமாதிரி நீலகிரி போனீங்கன்னா இவங்க இந்த இருளாசு என்ன பண்ணுவாங்க, அந்த வெள்ளரி கொம்பை ஓவியம் இருக்கிற இடத்த எழுத்து பாறைன்னு வாங்க. பழைய தமிழில் எழுத்துனா ஓவியம், அவங்ககிட்ட அந்த சொல் அப்படியே இருக்குது. இந்த மாதிரி நிறைய செய்திகள் தமிழ் இலக்கியத்தோடு ஒப்பிட்டு பார்க்குறது, தொல்லியல் சான்றுகளை வந்து இன்றைக்கி இருக்கிற மரபுகளோடு ஒப்பிட்டு பார்க்குறதுக்கான வாய்ப்புகள் இந்த பகுதியில் தான் அதிகம். ஆனால் என்ன வருத்தம்னா கண்ணெதிலே எல்லாம் அழிஞ்சிக்கிட்டு இருக்கு. அதை எப்படியாவது பதிவு செய்யணும்னு அப்பப்போ ஏதாவது எழுதுவேன், முழுமையாக செய்யுதுன்னு என்னால் சொல்ல முடியாது. அந்த மாதிரி இருக்குது. குறைஞ்சபட்சம் இதை செய்கிறாங்கனாவது எழுதி வைக்கணும்னு ஆசை. இதை செய்கிறாங்க, அது அப்புறம் ஆராய்ச்சி பண்ணிட்டு போகிறான், இது நடக்குது அப்படின்ட்டு பின்னால் வரவங்க அதை பார்த்து எது வேணாலும் செய்யலாம். அந்த மாதிரி வேற ஏதாவது நீங்கள் கேட்குறீங்க? அந்த இப்போ அந்த அந்த ஓவியங்கள் இருக்கிற இடத்துக்கும் அந்த சுற்றி இன்னமும் இன்னைக்கு நீங்கள் கோவை பகுதிகளில் தான் பார்க்கலாம், பழங்குடி மக்கள் தொடர்ச்சி அங்கேயே தான் என்ன இருக்காங்க, அவங்களுக்கும் இந்த ஓவியங்களுக்குமான தொடர்புகள் ஏதாவது இருக்குங்களா? நிச்சயமாக இருக்கணும். ஏன்னாக்கா இப்போ வெள்ளரி கோம்பலையும் சரி, கோவனூர்லேயும் சரி, இன்னும் இந்த கொடைக்கானல் பகுதியிலையும் சரி, அந்த தொல்பழங்கால ஓவியத்துக்கும் அவங்களுக்கு நெருக்க இருக்கிற மாதிரி சில சடங்குகள், சில வழிபாடுகள், அவங்க வழக்கத்தில் சொல்லிக்கிற முறை, இது வந்து எங்கள் ராஜா அலைன்னுவான் அந்த பெயிண்டிங் இருக்கிற இடத்த, ராஜாவினுடைய அலை இது, ராஜா அங்கே வந்து தெய்வமாக இருக்கார் அப்படின்லாம் சொல்லுவானுங்க அந்த பழங்குடிகள். ஆக தொடர்ச்சி இருக்குது, அவங்களுக்கான தொடர்ச்சி வந்துக்கிட்டே இருக்குது. அதில் இன்னொன்று முக்கியமானது ஆதாழியம்மன் கோயில், இதில் பொள்ளாச்சி ஆழியார் டேம் பக்கத்தில் இருக்குல்ல அந்த கோயிலில், அதுக்கு ஆதாழியம்மன் பேர் இருந்தாலும் அங்கே இருக்கிற சிலை தீர்த்தங்கிற. அது எப்படி வந்துச்சுனாக்கா, ஆழி ஆத்தையே அம்மனா கும்பிட்டுருக்காங்க, ஆத்தா ஆழி அப்படி கும்பிட்ட நிலையில் என்ன பண்ணுறாங்கனாக்கா, சமணர்கள் அங்கே வராங்க, அங்கே தங்குறாங்க, தவம் செய்கிறாங்க, படுக்கை இருக்குது, அவங்க இருந்து தவம் செய்த படுக்கைலாம் இருக்குது அங்கேயே. தொடர்ந்து மிடிவல் இடைக்காலம் வரலும் சமணம் இருக்குது. அந்த கூடவே இந்த ஆத்தா ஆழிய வழிபாடு நடந்துக்கிட்டு இருக்குது. இது என்ன ஆச்சுன்னா, சமணம் இடையில் அழிஞ்சு போச்சு, இந்த வழிபாடு மட்டும் தொடர்ந்து இருக்குது. எப்படி சொல்கிறேன்னாக்கா, அது சமண தீர்த்தங்கிற, அதுக்கு போய் பலியிட்டு இன்றைக்கும் வழிபாடு செய்கிறாங்க. கோழி வெட்டுறவங்க, ஆடு வெட்டுறாங்க, லாரியில் போகிறவங்களாம் அங்கே இறங்கி பொங்கல் வச்சு ஆடு வெட்டி கும்பிட்டு போகிறான். இது வந்து தொடர்ந்து இருக்கிற ஒரு வழிபாடு, 2000-3000 வருஷமாக அது அப்படியே இருக்குது. சமணர்கள் வந்து இடையில் வந்தாங்க, அவங்களோட இந்த அம்மனை சேர்த்துக்கிட்டாங்க, அவங்க போயிட்டாங்க, இந்த அம்மன் மட்டும் அப்படியே நின்று போச்சு, அப்படியே நிற்குது. அது மாதிரி வடமேற்கு தெக்கணத்தில் ஒரு இது கார்லேன்னு ஒரு விகாரம் இருக்குது, பௌத்த விகாரம் இருக்குது. அந்த பௌத்த விகாரத்தில் ஒரு தூணில் ஒரு பெண் தெய்வம் இருக்குது, யமின்னு பேர் அதுக்கு. அந்த பெண் தெய்வம் வந்து அந்த குகைக்கும் அதுக்கும் சம்மந்தமே கிடையாது, ஆனால் இருக்கு. கிபி முதல் நூற்றாண்டில் வெட்டிருந்த அந்த குகை, அதை வந்து பாம்பேலேருந்து மீனவர்கள் அந்த குகைக்கு வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை பலியிட்டு கும்பிட்டு போகிறாங்க. பாம்பேக்கும் அதுக்கும் 150 கிலோமீட்டர். அது தொடர்ச்சி, அவங்க முன்னோர்கள் எப்போது செய்து தந்ததை தொடர்ந்து அவங்க நகரத்துக்கு போன பிறகும் வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து அதுக்கு பலியிட்டு கும்பிட்டு போகிறாங்க. இது வந்து பௌத்தர்கள் அந்த பகுதியில் இருந்த பெண் தெய்வத்தை தன்னுடைய சமயத்துக்குள்ளே இணைச்சது. அதுக்கு பேர் யமின்னு சொல்கிறாங்க அவங்க, அந்த பௌத்தர்களும் சரி மற்ற மக்களும் சரி. அது மாதிரி நம்ம நாட்டு பெருந்தெய்வ சமயங்கள் நம்ம நாட்டில் இருக்கிற சாதாரண மக்களுடைய சடங்குகளை உள்வாங்கிக்கிச்சு. அதுக்கான சான்றுகள் நம்ம பகுதியிலேயே நிறைய கிடைக்குது. அந்த மாதிரி உள்வாங்கினதுடைய விளைவு தான் இன்றைக்கி இருக்கிற பெரிய கோயில்கள்லாம் நமக்கு கிடைக்கிற செய்திகள். சார் ஒரு கேள்வி கேட்டார் முதல்ல, அதை நான் மறந்தே போயிட்டேன். முதல் கட்டட கோயில் எது அப்படின்னு, ஒரு கட்டடம் அப்படின்னு எடுத்துக்கிறதுக்கு நமக்கு செங்கல் கட்டடம் கிடைக்கிது, பொருந்தியில் கொஞ்சம் கிடைக்கிது, அது சங்க காலம். கருவூரில் கிடச்சிருக்கு, அதுவும் சங்க காலம்.
கோலம்பட்டியில் கிடச்சி அழிச்சிட்டாங்க ஜனங்க பயந்து போய், நிறுத்த பிடிங்கிடுவாங்கன்னு. ஒரு பெரிய புத்த விகாரத்துடைய அமைப்பு அது, கிபி 400 இருக்கலாம். இது மாதிரி கிமு 1st century அல்லது 2nd century கிபி 400 வரையிலான செங்கல் கட்டடங்கள் இந்த பகுதியில் இருந்துக்கிட்டே இருந்திருக்கு. கல் கட்டடம் அப்படின்னு சொல்லணுனாக்கா பாண்டிய செப்பேடு தான் முதல் முதல்ல திருமாலுக்கு அமர்ந்ததைய குன்றமன்னதோர் கோயிலாக்கியம்னு சொல்கிறாங்க. பராந்தக நெடுஞ்சடைங்கிற ஒரு மன்னன், ஆமாம், அதுதான் நமக்கு தெரிஞ்சு கல் கட்டடம். ஆனால் இப்போ இல்லை அது, நம்ம அந்த பக்கத்தில் அந்த குளம் பக்கத்தில் இருந்ததாக சொல்கிறோம். ஆமாம், இப்போ ஒன்றுமே இல்லை, ஒரே ஒரு லட்சுமி நரசிம்மர் உருவம் இருக்குது, நரசிம்ம நாராயணன் உருவம் கோயிலுக்குள்ளே ஒரு கோவிலுக்குள்ளேயே இருக்குது. அது ஒன்று தான் தடை நமக்கு. ஆனால் காலத்தால் முற்பட்டது வைஷ்ணவம் தான் வருது, அதுவும் அது கட்டட கோயிலும் அது தான் வருது. பல இதுகளில் பார்த்தீங்கன்னா இது திருச்செங்கோடு, அப்புறமா கரையூர் இங்கே தாராபுரம் பக்கத்தில், அப்புறமா இந்த பேரூர், இந்த மாதிரி பல ஊர்களில் பார்த்தீங்கன்னா சிவன் கோயிலுக்குள்ளவே விஷ்ணு இருப்பார் 8nd century. கோயில் பின்னால் 200 வருஷம், ஆனால் சிலைகள் பார்த்தீங்கன்னா விஷ்ணு சிலைகள்லாம் 8nd century இருக்கும். அதே மாதிரி தாராபுரத்துக்கு அண்ணாண்ட கரை இது நல்லத்தங்கா ஓடைன்னு ஒன்று இருக்குது, அதை தாண்டி கொஞ்சம் உள்ளே போனீங்கன்னாக்கா கரையூர்னு பேர் இருக்குது. ஒரு இடத்துல ப்ளூ உயரம் விஷ்ணு, அந்த மாதிரி விஷ்ணு நான் பார்த்ததே இல்லை. முனீஸ்வரன் வச்சு கும்பிட்றாங்க, 4 பக்கம் கல் கட்டடம் அடுக்கி வச்சுருக்காங்க, மரங்கள் இருக்குது, நல்லா அழகான பாண்டிய மரபுல செய்த ஒரு சிற்பம் அது. ஏதோ ஒரு பெரிய கோயில் இருந்துருக்குனாங்க, இது மட்டும்தான் இப்போ இருக்காங்க. அது மாதிரி பார்த்தா விஷ்ணுவுக்கு தான் இங்கே ஈவன் குழுமத்திலையும் கூட விஷ்ணு தான் முன்னாடி இருக்கார். இப்படி விஷ்ணு கட்டடங்கள் தான் முதல்ல வருது. அப்புறம் சைவர்கள் சோழர்கள் வந்த பிறகு சைவ விஷயங்கள் அதிகம் வருது, சைவ கோயில்கள். அதில் ரொம்ப காலத்தால் முற்படுதுன்னா முருகன் புண்டி அவிநாசி இதெல்லாம் காலத்தால் முற்படுது. பழசு இருந்து திரும்ப ரெனோவேட் பண்ணும்போது அதுக்கு பிறகு 200 வருஷம் கழிச்சு பெரிய பாளையம், சர்க்கார் பெரியபாளையம், ஆமாம், விஜயமங்கலம், இந்த மாதிரி ஊர்களில் பின்னால் கட்டுறாங்க. ஏற்கனவே இருந்தது எடுத்துட்டு அந்த மாதிரி பார்த்தாக்கா நம்ம கிபி 800 கல்லூட்டு கட்டலாம் இருந்ததுக்கான செப்பரேட்டு சான்று கிடைக்குது, உண்மையான சான்று நமக்கு கிடைக்கல. அதே மாதிரி கும்மிட்டிப்பதிக்கு பக்கத்தில் அதனால கொஞ்சம் தூரம் போனீங்கன்னா அந்த ஊர் பேர் வந்துட்டேன், அல்லது கும்மிட்டிப்பதிக்கே சேர்ந்ததாக இருக்கும். ஒரு பெரிய பாறை, அது இறக்கம், அங்கே வந்து நிறைய சிற்பங்கள் வச்சுருந்தாங்க, அதுவும் கூட ஏறத்தாழ சமண விஷ்ணு சம்மந்தமான சிற்பங்களாக இருந்தது. கிபி 9th century இது, அது இருக்கு, இன்னும் ஏதோ கும்பிட்டு இருக்காங்க ஜனங்க வச்சு, ஒரு குடிசை மாதிரி போட்டிருந்தாங்க. வலிக்கல்னு ஒரு இடத்துல பேர் வந்துட்டேன், அந்த கொஞ்சம் தூரம் போனோம் கிழக்கு தெற்க. அது மாதிரியான பார்த்தாக்கா நமக்கு எர்லியஸ்ட் கட்டடம் வந்து 8nd century தான் கிடைக்கிது சொல்லணும். அப்போனா தமிழ்நாட்டிலேயே கட்டடம் 8nd century தான் எல்லா பக்கமும். இப்போ மகாபலிபுரம் இன்னும் நார்த்தாமலை பல ஊர்களை பார்த்தீங்கன்னா 8க்கு முன்னே போக மாட்டேங்குது, மகாபலிபுரத்தில் 8 தான் அங்கேயும். அது மாதிரி 8nd century எல்லா பக்கமும் அந்த மாதிரி தமிழ் கொங்கு நாட்டிலையும் கட்டடக்கலை நமக்கு வருது. இந்த இப்போ ப்ரீ ஹிஸ்டாரிக் பெயிண்டிங்ஸ் பார்த்தோம்ல, ரொம்ப பற்றி நம்ம பேசிட்டு இருக்கோம், அந்த கொங்கு பகுதியில் இருக்கிறதுல அதனுடைய காலங்கள் பற்றி ஏதாவது, அதனுடைய காலத்தை பற்றி வகாங்கர்னு அந்த கண்டுபிடிச்சி பேப்பரில் பார்த்த பிறகு அவர் என்ன எழுதினார்னா, இது வந்து கிமு 500 மேலே போகாது, டேட் போகாதுன்னு எழுதினார். ஆனால் பின்னால் பெயிண்டிங் கிடைக்க கிடைக்க சிகப்பு வண்ணத்தில் கிடைக்குது, முதல்ல கண்டுபிடிச்சது பூரா வெள்ளை வண்ணம், வெள்ளை வண்ணம், அதனால் அது பின்னால் தான் கொண்டு வருவாங்க டேட்டை. இது பின்னால் கிடைக்க கிடைக்க சிகப்பெல்லாம் வர வர வரா இது இன்னும் முன்னாடி இருக்கணும், கிமு 1500 அது மாதிரிலாம் சொல்கிறாங்க, 2000 சொல்கிறாங்க சிலர். கிமு 1000 500 கிமு 500 வரலாம், 1500 வரலாம் சொல்லலாம் இப்போ இருக்கிற நிலையில், பின்னால் அதிகமாகலாம் சிலது கம்மியாகலாம். வண்ணங்களை வச்சு அதை கிளாஸிஃபை பண்ண அது மாதிரி பண்ணுறாரு வர வகாங்கரே, அதை சொல்கிறார். வண்ணங்கள் பச்சை வண்ணத்தில் இருந்தால் 20,000 சிகப்பு வண்ணத்தில் இருந்தால் 10,000 to 5,000 வரும், வெள்ளை வண்ணத்தில் இருந்தால் 5,000 பிறகு இன்னும் இது மெகலித்துக்கு வரல, பெருங்கற்காலம் சங்கம் பீரியடு எல்லாம் அதெல்லாம் சொல்கிறார். அது மாதிரி பிரிச்சிருக்கார் அவர். இதில் ஓவர்லேப்பிங் வந்துடும், அதாவது சிகப்பும் வெள்ளை கால இதுலேயும் வரும், வெள்ளை சில நேரங்களில் சிகப்பு இதுலேயும் வந்துடும், அந்த காலத்துக்குள்ளே நிற்கும். அது வந்து அந்த கெமிக்கலை வச்சு எதுவும் செய்ய முடியாதுன்றாங்க, இது அவ்வளோதான் ஸ்டைலு மற்றது வச்சு தான். அதில் இருக்க வரி வடிவங்களுக்கும் சிந்து எழுத்துக்கள் அந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க. சிந்து எழுத்துக்கள் வந்து இந்தியா முழுக்கக்கும் சொந்தம், சிந்து வெள்ளிக்கு மட்டும் சொந்தம் இல்லை, ஓவியங்கள்லையும் வருது வருது, சிம்பிள் குறியீடு வருது, பிராமி மாதிரியான விஷயம். அதாவது நம்ம இதில் பிராமி பெருசாக கிடைக்கல, ஆனால் மத்திய பிரதேசத்தில் பல குகையில் பிராமி எழுத்து கிடைக்குது, வரிசையாக நீளமாக அந்த குகையில் எழுதி வச்சுருக்காங்க, பெயிண்டிங்லேயும் கூட எழுதியிருக்காங்க. அது இதுக்கு பிறகு இந்த பெயிண்டிங் வரைஞ்ச பிறகு எதுக்கும் அங்கே அந்த முனிவர்கள் போகிறாங்க, அங்கே தங்குறாங்க, அவங்க வரைஞ்சி வச்சுருக்காங்க. தமிழ்நாட்டில் அது குறியீடுகள் கிடைக்குது,
வெள்ளையரும்பாளையத்துலேயும் ஒரு முக்கோணமாக இப்படி இருக்கும், இந்த பக்கம் ஒரு வட்டம் இருக்கும், இந்த பக்கம் ஒரு அந்த மாதிரியான அது தனி. இந்த குதிரை மேலே நிற்கிறார்கள், குதிரை மேலே உட்காந்துருக்குது, யானை மேலே உட்காந்து கீழே உட்காந்திங்கன்னா இருக்குது தரையில் ஒன்று இருக்குது, இப்படி இருக்கும், இப்படி பார்த்துருக்கும். அது வந்து பார்த்தா ஒரு பெண்ணை மனசில் வச்சு வரைஞ்ச மாதிரி தெரியுது, பெண் உருவத்தை அப்படி உருவகிக்கிறாங்க தாய் வழிபாட்டை, அந்த மாதிரி தெரியும். அது வெள்ளை வண்ணம் தான். அந்த மாதிரி குறியீடுகள் வந்து பெரும்பாலும் இந்தியா முழுவதும் நம்ம சிந்துவெளி நாகரிகம் வருவதற்கு முன்பிருந்தே இருக்கிற ஒரு குறியீட்டு மரபு அது. இது வந்து சிந்துவெளி நாகரிக மக்கள் வந்து நிலையான பொருள்களை உருவாக்கி வச்சதால் அவங்கள தான் நம்ம நினைக்கிறோம். அதுக்கு முன்னாடி இருந்தது, அவங்க நிலையில்லாத பொருளை பண்ணாங்க. பிரீஸ்டாயிர பெண்ணிகளே சிந்துவெளி குறியீடு வந்து அது 5000ன்றாங்க, இது வந்து 3500 அந்த மாதிரி அதுலேருந்து இவங்க எடுத்துக்கிறாங்க. அல்லது அந்த பழக்கம் இந்த மக்கள்கிட்ட இருந்தது, அதனால் அந்த குறியீடுகள்லாம் சிந்துவெளியிலையும் வருது. அப்படி தான் நான் நினைக்கிறேன். அந்த குறியீடுகளை பற்றி சிந்துவெளி குறியீடை நான் எப்பவுமே நினைச்சது கிடையாது. இதெல்லாம் சிந்துவெளிக்கு முன்னே நம்மக்கிட்ட இருந்த குறியீடு, அதை அவங்க எடுத்து செய்திருக்காங்க. அவங்கவுங்க குலத்தை சொல்லும்போது அதை குறியீடு போடுவாங்க, அதெல்லாம் அப்படியே இருக்குது. அது நம்ம இங்கே வரையத்தெல்லாம் அல்லது ஹோட்டலில் வரைவாங்க, ஏதோ பண்ணுவாங்க, என்னமோ பண்ணி அது அழிஞ்சு போச்சு, அது அழியாமல் இருக்குது. அதனால் அதை தான் நம்ம ஒரு க்ரைட்டீரியா, அது ஒரு லேண்ட்மார்க்காக வச்சுக்கிறாங்க. ஆனால் அதுக்கு முன்னே அது இருந்திருக்கான சான்றுகளும் நமக்கு கிடைக்கல. இவங்களுக்கும் சமணர்களுக்கும் நிறைய தொடர்புகள் ஏதாவது இருந்திருக்கும் இல்லைங்களா? நிச்சயமாக சமணர்கள் வந்து எப்படின்னாக்கா, எங்கெங்கே வந்து ஏற்கனவே இந்த மாதிரி பொல் தொழுப்படங்கால ஓவியங்களை வரைஞ்சி மக்கள் கும்பிட்டாங்களோ அந்த இடத்துக்கு தான் போயிருக்காங்க. அதுக்கு ரெண்டு உதாரணம் நான் சொல்லுவேன். செஞ்சிக்கு பக்கத்தில் நெகனூர் பட்டின்னு ஒரு ஊர், அதில் ஒரு செக்கந்தண்ணியா தாயார் செய்வித்த பள்ளின்னு வரும். அது கிபி 5-4 சொல்கிறாங்க, கிபி 4ஆம் நூற்றாண்டு. ஆனால் அதில் வந்து 2000-3000 வருஷத்துக்கு முன்னே பிரிய ஸ்டாரி பெயிண்டிங் ரெண்டு இருக்குது. அதில் அந்த ஒரு மனிதன் வந்து வேலை வச்சுக்கிட்டு நிற்பான். இந்த பள்ளிக்கும் வேலுக்கும் என்ன சம்மந்தம், வேல் வீரனுக்கும் என்ன சம்மந்தம்? அவங்க தான் முதல்ல கும்பிட்டுருக்காங்க வச்சு வரைஞ்சி. அவன் இறந்த பிறகு சிலர் இப்போ வடக்கிருக்கள் கூட சமணர்கிட்டேருந்து நமக்கு வரல, நம்மகிட்டேருந்து சமணர் எடுத்துக்கிட்டாங்க. ஏன்னாக்கா வீரர்கள் வந்து ஏதாவது மானம் போச்சுனாக்கா இந்த மாதிரி வடக்கிருந்து உயிர் துறக்கிறாங்க. அதில் ஒரு சொல்லு புறநானற்ற சொல்லுவார், வாழ் வடக்கிருத்தல் அப்படின்னே சொல்லுவார். இங்கே அந்த பிரிய ஸ்டாரி பெயிண்டிங் பார்த்தீங்கன்னா ஒன்று வாழ் வச்சுருப்பான், இல்லைன்னா வேல் வச்சுருப்பான். நான் திருமலைன்னு ஒரு ஊர் இதில் ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக், அந்த பள்ளியிலேயே கல்வெட்டு இருக்குது, இந்த மாதிரி வீரர் உருவம் இருக்குது. அழகர் மலையில் இருக்குது, மாடு கூட நிற்கிது அழகர் மலையில். சண்டை போட்டாங்களோ என்னவென்னு தெரியல, அதில் செத்து போனவனுக்கு அங்கே போய் வரைஞ்சி வச்சுருக்காங்க, வரைஞ்சி கும்பிட்டுருக்காங்க. அந்த இடத்துக்கு நம்ம போனால் தான் நம்ம சமய கருத்தை மர மக்களுக்கு சொல்ல முடியும் அப்படிங்கிறதுக்காக அங்கே போய் உட்காந்து தவம் செய்கிறாங்க. வடக்கிருத்தலும் கூட இந்த வீரர்கள் மானம் இதுவாகுது அப்படிங்கிறதுக்கு அங்கே போய் உட்காந்து தவம் செய்து தான் உயிர் விட்டுருக்கணும். அந்த பழக்கம் அப்படியே அவங்க எடுத்துக்கிறாங்க, நம்மகிட்ட இருந்து தான் எடுக்கிறாங்க. இது கிரேக்கத்தில் வந்து வாழை நட்டுட்டு இந்த மாதிரி ஒரு அவமானம் வந்ததுன்னா மார்பு அதை மேலே குத்திக்கிற மாதிரி விழுந்து சேர்த்து போயிடுவாங்க. அது மாதிரி பழக்கம் இது ஒன்றாவது இருந்து சாகுது அந்த இது. அதனால் இது வந்து சமணர்கள் அங்கே போனாங்க, சமணர்களுக்கு முன்னே இந்த பழக்கம் இருந்தது அவங்க எடுத்துக்கிறாங்க. அது பின்னால் வர ஆராய்ச்சியிலலாம் சமணர்கள் தான் கொடுத்தாங்கன்ற மாதிரி எழுதுகிறாங்க, அது கிடையாது. நம்ம தமிழ்நாட்டுக்காரங்க வச்சுருந்தது அது. அதாவது நீரியல் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் தமிழ்நாட்டில் பாண்டியர்கள் தான் முன்னாடி இருக்காங்க. வேற எந்த ஈவன் சோழர்கள் பல்லவர்கள் கொஞ்சம் சொல்லலாம், இருந்தாலும் பாண்டியர்கள் அவங்களுக்கு முன்னே நிறைய பண்ணியிருக்காங்க. வைகை ஆற்றை ஒட்டி ரெண்டு பக்கமும் கால்வாய் இருக்கும், பெரிய கால்வாய்கள். அது வந்து முதல்ல இருக்கிற ஏரி வடிஞ்சி அடுத்த ஏரிக்கு தண்ணி போயிடும். வைகை தண்ணி கடலுக்கு போகாத மாதிரி அவங்க ரெண்டு பக்கமும் ஏரிகளை கட்டி தண்ணி அதுக்குள்ளே போகிற மாதிரி பண்ணி, அந்த தொழில்நுட்பம் வந்து அவங்களுக்கு கிடைச்சது சிலோன் கிட்ட, சிலோன் சிங்களா சிங்களா. ஏன்னாக்கா ஸ்ரீலங்காவில் 2500 வருஷமாக நீரியல் பெருசாக இருக்குது. அந்த சின்ன தீவில் நிறைய நீர்ப்பாசன வசதிகளை செய்திருக்காங்க. ஒரு டேம் ஒன்று பழைய நிறைய டேம் இருக்குது, ஒன்று மட்டும் இல்லை சமீபத்தில் கூட அது ஒன்று. ஆமாம், அது வந்து அந்த டெக்னாலஜி வந்து பாண்டியர்களுக்கு அவங்கக்கிட்டேருந்து கிடைச்சிது. பாண்டியர்கள் அதை பயன்படுத்தி வைகை தண்ணியை வீணாக்காமல் நிறைய இது கட்டினாங்க, ஏரிகள் டேம் கூட அவங்க கட்டலை. அந்த ஏரி நீர்ப்பாசனை பற்றிலாம் நிறைய பேர் எழுதியிருக்காங்க. இப்போது சிலோன் இது நீர்ப்பாசன முறையை பற்றி புருனியர்னு ஒருத்தர் பெரிய புத்தகம் ஒன்று போட்டிருக்காரு, இரிகேஷன் இன் ஏன்ஷியன் சிலோன் அப்படின்னு. அதெல்லாம் படித்தாக்கா அப்படியே அசந்து போகிற மாதிரி இருக்குது. எப்படி அந்த சின்ன தீவில் இவ்வளோ வளர்ச்சி வந்தது அப்படின்னா, புத்த மத தலைவர்கள் தான் அதை பண்ணியிருக்காங்க, அரசர்கள் கூட பண்ணலை. பண்ணிவிட்டு அதில் வர நீர்ப்பாசனத்தில் வர வருவாயை அவங்களுக்கு கொடுக்கணும், ராஜாவுக்கு கொடுக்க வேண்டியதில்லை.
அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காங்க. அவங்ககிட்டருந்து கற்றுக்கிட்ட பாண்டியர்கள் கொங்கு நாட்டை பிடித்த பிறகு இங்கே வந்து நீர்ப்பாசன வசதியை செய்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. இதுக்கு நீர்ப்பாசன வசதியை செய்கிறதுன்னா அவ்வளோ கொங்கு நாட்டில் அவ்வளோ எளிமையாக பண்ண முடியாது. என்னென்னா இது வந்து நிலம் வந்து மேடும் பள்ளமாக மேடும் பள்ளமாக இருக்குது. முதல்ல அதை ஸ்டடி பண்ணணும், இது எப்படி இருக்குது, இந்த அமைப்பை வச்சுக்கிட்டு இது இந்த பகுதியில் எந்தெந்த இடத்துல நீர்நிலை உருவாக்கலாம், எந்த பகுதியிலேருந்து கால்வாய் வெட்டி கொண்டு போகலாம் அப்படிங்கிறதெல்லாம் அவங்க ரொம்ப ஆழமாக ஸ்டடி பண்ணி தான் இந்த பகுதியில் நீர்ப்பாசனத்தை கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கு நமக்கு தெளிவாக கிடைக்கிது கிபி 12வது நூற்றாண்டுக்கு தான். அதுக்கு முன்னே செய்திருக்கலாம். கல்வெட்டு செய்திகள்னு பார்த்திங்கன்னா 12வது நூற்றாண்டு தான் நமக்கு கிடைக்கிது. இந்த பேரூர் பக்கத்தில் ஒரு அணை, ஏற்கனவே ஒரு அணை இருக்குது, இதுக்கு மேலே நாங்கள் ஒரு அணை கட்டணும்னு பிராமின் செட்டில்மெண்ட்லேருந்து கேட்குறாங்க. அப்படி கேட்கும்போது ராஜா என்ன பண்ணுறாரு, நீங்கள் வந்து செட்டில்மெண்ட்டை உருவாக்கிங்க, அணையை கட்டிங்க, அதுக்கு தேவி சிறைன்னு பேர் வைக்கிறாங்க அந்த அணைக்கு, எல்லாம் செய்துங்க, ஆனால் கீழே இருக்கிற அணைக்கு தண்ணியை விட்டுட்டு அப்புறம் தான் நீங்கள் நிரப்பணும், நீங்கள் நிரப்பிக்கூடாது முதல்ல அப்படின்னு ஆர்டரில் கொடுப்பார். அந்த மாதிரி முறையெல்லாம் வச்சுருந்துருக்காங்க. முட்டங்கோடி 32 அணைன்னு ஒரு வழக்கு இருக்குது, அது சோழன் பூர்வப்பட்டத்திலேருந்து சொல்கிறாங்க, இன்னும் பல இடங்களில் சொல்கிறாங்க. இந்த 32 அணை இன்றைக்கி இருக்குது தடயங்கள், ஆனால் இது எந்த காலத்தில் கட்டுறதுங்கிறது நமக்கு சோழன் பூர்வப்பட்டத்தில் தான் ரெஃபரன்ஸ் வருது. பேரூர் நொய்யிலில் வந்து பேரூர் பக்கத்தில் கட்டியிருக்காங்க, போலோம்பட்டி பக்கத்தில் 1-2 கட்டியிருக்காங்க, அது சோழர் காலத்துது. உத்தமசீலி வாய்க்கால்னு ஒரு பெரிய வாய்க்கால் வருது, கல்வெட்டிலையும் வருது, இப்போவும் இருக்காது. இது வந்து கிபி 12வது நூற்றாண்டு. அந்த அடிப்படையில் பார்க்கும்போது நீர்ப்பாசன வசதின்னு எடுத்துக்கிட்டாக்கா 10வது நூற்றாண்டுக்கு பிறகு தான் விரிவாகுது. அதுக்கு முன்னே இல்லாமல் இல்லை, விரிவாகிற காலம் வந்து 10வது நூற்றாண்டுக்கு பிறகு தான் கொங்கு நாட்டில் விரிவுபடுத்துகிறாங்க. தொண்டை நாட்டில் பெருமாநாட்டு படையில் ஏரி பற்றி சொல்கிறாங்க, போய் குழந்தைங்களாம் பசங்களாம் குதித்து ஏரியிலேருந்து மண் அள்ளிக்கிட்டு வருவாங்க, அப்புறம் வெய்ய காலத்தில் மீன் பிடிப்பாங்க. அது அந்த முறை வந்து நான் சின்ன பையனாக இந்த வரையிலும் எங்கள் ஊரில் பார்த்துருக்கேன், ஏரியில் வத்தன உடனே போய் மீன் பிடிப்பாங்க, அதுக்கு சில இதெல்லாம் வச்சுருக்காங்க. அந்த மாதிரி அவரே சொல்லியிருக்கார் ஒருத்தருங்கண்ண நிறைய. கொங்கு நாட்டில் வந்து நிறைய செய்திகள் வருது, ஊர்கள் சதுர்வேதி மங்கள் மங்களம் பதிற்றுப்பத்திலையும் சில செய்திகள் வருது, நீர்ப்பாசனத்தை பற்றி செய்திகள் கம்மியாக தான் இருந்தது இருக்குது செய்தி. ஆனால் போகிற போக்கில் சொல்கிற செய்திகள் வந்து பார்த்திங்கன்னா அங்கங்கே ஏதோ 1-2 ஏரி, கரூர் பக்கத்தில் ஒரு ஏரி 6வது நூற்றாண்டு அது கல்வெட்டே இருக்குது, இதில் ஓமலூர் பக்கத்தில் 8வது நூற்றாண்டு ஒரு ஏரி, அதுக்கு வந்து ஏற்காட்டு மலையிலேருந்து ஒரு காவா வெட்டியிருக்காங்க, அந்த காவாவும் அப்படியே இருக்குது இன்னும். அது அந்த ஏரி வந்து என்றைக்கும் வற்றாது, இன்றைக்கி வரையில் தண்ணி போயிட்டே இருக்கும். அதே மாதிரி தாரமங்கலம் பக்கத்தில் அம்மங்கோயில் பட்டின்னு ஒரு ஊர், அங்கே வந்து 1700 வருஷத்துக்கு முன்னே ஒரு சுனை வெட்டியிருக்கான், இன்றைக்கும் அந்த ஊருக்கு அந்த குடி அந்த சுனை தான் குடிநீர், இன்றைக்கி வரையில் அது வத்தாவது இருக்குது. எப்படி கண்டுபிடிச்சாங்க அந்த நீர் வளத்தை அதெல்லாம் நமக்கு தெரியல, ஆனால் தண்ணி அது தான் கொடுக்குது. அந்த மாதிரி அங்கே ஒன்று இங்கே ஒன்று நமக்கு கிடைச்சிருக்கு. பாண்டியர்கள் வருகைக்கு பின்பு தான் நிறைய நீர்ப்பாசனத்தை கொண்டு வராங்க பாண்டியர்கள், விஜயநகரர்கள், அப்புறமா நாயக்கர்கள், அப்புறமா பிரிட்டிஷ்காரங்க, அது தொடர்ச்சியாக. ஆனால் அது தொடக்கி வச்சது பாண்டியஸ் தான், வேறு யாரும் கிடையாது. நீங்கள் இப்போ முட்டத்துலேருந்து 32 அணைன்னு சொன்னீங்க, ஸோ அந்த முட்டம்ங்கிற ஒரு வார்த்தை ஒரு முக்கியமான ஒரு இடத்துல நீங்கள் இருக்குது. முட்டம் வந்து முட்டத்தோட வரலாற்று சிறப்புகள் அப்படிங்கிற விஷயங்கள் பற்றி சொன்னீங்க. அதாவது முட்டத்தில் வந்து நமக்கு கிடைக்கிற செய்திகள் வந்து செங்கல் கட்டடங்கள் கிபி 5, 6, 7 அது மாதிரி சொல்ல அந்த அளவுக்கு கிடைக்குது. ஆனால் கருங்கல் கட்டடம்னு எடுத்துக்கிட்டாக்கா அதில் ஒரு கல்வெட்டில் இப்போ இருக்கிற கோயில் வந்து 12வது நூற்றாண்டு தான், ஆனால் கல்வெட்டில் ஒரு செய்தி சொல்கிறான், ரவிவர் பழைய கல்வெட்டு படி அப்படின்னு சொல்லி ரவிவர்ம சதுர்வேதி மங்களத்து அப்படின்னு ஒரு வாக்கியம் தொடங்கும். அப்போது ரவிவர்மன்கிறவன் ஒரு இதில் இந்த இதுலேருந்து சேரா மன்னன், அவன் 9வது-10வது நூற்றாண்டில் இங்கே ஆட்சி செய்தான், அவங்க காலத்திலே அந்த ஊர் உருவாகியிருக்கணும். ரெண்டாவது சீலை பார்த்திங்கன்னா 6வது நூற்றாண்டு, அந்த எழுத்து பற்றி பார்த்தா கிபி 6வது நூற்றாண்டுலேயே அந்த ஊர் இருந்துருக்குதுங்கிறதுக்கு செய்தி கிடைக்குது. அது இல்லாமல் தாழி கிடைச்சிது, அது கிபி 3rd century to 3rd century, இது கிறிஸ்துக்கு பின்ன ஒரு நூற்றாண்டு. அதுக்கு பிறகு அங்கே கிடைக்கிற சுடுமண் பொம்மைகள் எடுத்திங்கன்னா 4வது நூற்றாண்டு கிடைக்குது, எழுத்து 4வது நூற்றாண்டு கிடைக்குது, இதெல்லாம் அந்த ஊர் பழமையை சொல்லுது. கட்டடம்னு எடுத்துக்கிட்டாக்கா நமக்கு கிடைக்கிது 12வது நூற்றாண்டு தான் கிடைக்குது, செங்கல் கட்டடம் 5வது நூற்றாண்டில் வருது, இதுதான் அந்த ஊரில் இருக்கிற பழமையான இது. அங்கே ஒரு கோட்டை காடு கோட்டை இருந்திருக்கு. இப்போ அந்த அப்போ அந்த ஊரில் இருந்த ஐ ராமசாமின்னு ஒருத்தர் எனக்கு ரொம்ப நெருக்கமானவர், அவர் தான் அந்த ஊரை பற்றி எங்களுக்கு எழுதினார் முதல்ல, அப்புறம் தான் நாங்கள் தோணும் அங்கே போய் பிறகு. அதை அவர் என்ன சொல்கிறார், நான் சின்ன பையனாக இருக்கிற போது
இந்த பகுதிக்கு வந்து நான் அந்த ஏதோ ஒரு சங்கிலி இழுப்பங்களாம், ஒரு குளம் இருந்ததுதான் அந்த குளத்துக்குள்ளே அந்த சங்கிலி இருக்குமா, நம்ம தூரம் இழுத்துட்டு போவாங்களாம், புட்டக்கா திரும்ப போய் அங்கே உள்ளே அணைக்கிடுமா போயிடணும்னு அவர் சொன்ன அது ஒன்று தான் எனக்கு அந்த ஊரை பற்றி அந்த கோட்டையை பற்றி செய்தி. ஆனால் அந்த கோட்டையை இருந்ததுக்கான தடயங்கள் அந்தந்த பகுதியில் இருக்குது, அந்த இடத்துல பெருசாக கிடைக்கலாங்க. அங்கே கிடைச்ச அந்த கற்கள் வாங்குறதுக்காக ரோம்ல இருந்து வந்ததா கூட. ஆமாம், ரோம் நமக்கு புலம்பட்டி வந்து கிபி முதல் நூற்றாண்டு அல்லது கிபி மூணாம் நூற்றாண்டுலேருந்து தான் செய்திகள் கிடைக்குது. ஏன்னா எங்களுக்கு எக்ஸ்கவேஷனில் நாங்கள் சாம்பல்லாம் எடுத்து அனுப்பிச்சோம், அதில் வந்து கிபி மூணு அப்புறம் ப்ளஸ் மைனஸ்ன்னு போடுவோம், ஒரு நூறு இரநூறு வருஷம் கூட்டினீங்கன்னா ஐநூறுக்கு வந்துடும், குறைச்சிங்கன்னா முதல் நூற்றாண்டுக்கு போயிடும். அப்படி ஒரு இது அந்த கண்டுபிடிப்பில் அப்படி தான் சொல்லுவாங்க. அதனால் முதல் நூற்றாண்டுலேருந்து கிபி அஞ்சாம் நூற்றாண்டுக்குள்ளே இந்த ஊர் பெருசாக இருந்திருக்கு. மணிகள் அதுக்காக வந்திருக்கேன், மணிகள் கொஞ்சம் கிடைச்சிருக்கு, பெரிய அளவு கிடைக்கல, கொஞ்சம் கிடைக்குது எங்களுக்கு கிடைச்சிது. இப்போ கொடுமணல் அளவுக்குலாம் இங்கே கிடைக்கல, அதுக்காக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் என்னன்னாக்கா அவங்க அந்த வழியில் பேரூர் போயிட்டு பேரூர்லேருந்து தான் இப்படி வரணும். ஆமாம், அதை வந்து பெருவழி வழியில் வந்து இது பண்ணிட்டு வழியாகவே அப்படியே போகிறாங்க, களத்தில் போனதாகவும். ஆமாம், அது நிறைய இருக்குது, அதுக்கான செய்தி இருக்குது. நமக்கு வந்து ரெண்டு கணவாய் இருக்குது, ஒன்று வந்து பாலக்காடு, இன்னொன்று வந்து மாங்கரை. இது வழியாகவும் வந்திருக்கலாம். இன்னொரு அமெரிக்கன் என்ன பண்ணுறோன்னா நீலகிரி கணவாய் வழியாக வந்தாங்கன்றான், அந்த பக்கம் மோயாறு வந்து பாருங்கள் அப்படி வந்தாங்க அப்படின்னு அவன் ஒரு கருத்தை சொல்லியிருக்கான் இல்லை கடைசியாக. ஆனால் அது பெருசாக எனக்கு தோணலை. இதுதான் ரெண்டு தான், இந்த ரெண்டு தான் இன்றைக்கி ஆனைக்கட்டின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, அந்த ஆனைக்கட்டி தான் வந்து ஆனைக்கட்டி வழியாக ஒரு கணவாய் இருந்ததாகவும், மன்னார்காட்டிலேருந்து இப்படியே வருவாங்க வியாபாரிகள் அப்படின்ற ஒரு கருத்து வந்து சிலர் வச்சுருக்காங்க. அதுவும் பெருசாக யாரும் சொல்லுது, அந்த பாலக்காடு ஒன்று தான் எல்லோரும் பெருசாக சொல்லுவாங்க. இது புதுசாக ஒரு கேரளாக்காரே ஒருத்தர் சொல்லியிருக்காரு, மன்னார்காட்டுக்கும் நம்ம இந்த பகுதிக்கும் இந்த மருதமலைக்கு அந்த பக்கம் இருக்கிற பகுதிக்கும் ரொம்ப நாளாகவே தொடர்பு இருக்குதுங்கிறதுக்கு அந்த ஊருக்கு போனால் சில செய்தி கிடைக்குது. மன்னார்காட்டுக்கு போனால் இங்கேருந்து போ அந்த ஒரு தலை சில தலைமுறை சொல்கிறாங்க, நாங்கள் இத்தனை தலைமுறை அங்கே இருக்கிறோம் அதெல்லாம் சொல்கிறாங்க. இந்த மன்றாடி யார் அது இதுன்னு அங்கே வருது அந்த பேர்லாம், அது வந்து இந்த மன்னாடியோட தொடர்படுத்துங்கிறது இப்போ முடியாது. அதெல்லாம் அந்த சொல் வந்து அவங்ககிட்ட இருக்கு, மன்னாடியார் இந்த சொல் அவங்ககிட்ட இருக்குது மன்னார்காட்டில். அதாவது கங்காஸ் வந்து இந்த பகுதியில் ஆட்சி செய்தாங்கிறதுக்கு அவங்க செப்பேட்டில் தான் நிறைய செய்திகள் கிடைக்குது. அதில் ரெண்டு இடம், ஒன்று வந்து விஜயமங்கலம், விஜயமங்கலத்தில் துவிதனுடைய பெருங்கதை, அவன் வந்து சமஸ்கிருதத்திலிருந்து இது பண்ணான், உரை எழுதுனான் அப்படின்னு, பெருங்கதைக்கு உரை எழுதுனான் அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே போலவம்பட்டியில் அந்த சீல் கிடைச்சது இல்லைங்களா, அந்த சீல ஒரு முக்கியமான செய்தி நான் சொல்லலை. மூணு வேந்தருடைய சின்னங்கள் இருக்குது, அதுக்கு மையத்தில் ஒரு ஸ்டாண்டு நிற்கும், இந்த மூணு வேந்தர் சிம்பிள் உள்ள அந்த ஸ்டாண்டில் ஒரு சிங்கம் உட்காந்துருக்க மாதிரி ஒரு, எனக்கு ஒரு சிலர் அதை சேவல்னு சொல்கிறாங்க, அது என்னென்னு இன்னும் என்னால் புரிஞ்சிக்க முடியல. எனக்கு என்னமோ சிங்கம் தான் தோணுது. சிங்கம் பெரும்பாலும் கங்காஸ் இதில் ஏதோ ஒரு குரூப்பில் வருது, யானை தான் அவங்களுக்கு முக்கியம், ஒரு குரூப்பில் சிங்கமும் வருது. அந்த மாதிரி வரும்போது கிபி அஞ்சாம் நூற்றாண்டிலேயே இங்கே வந்து கங்காஸுடைய ஆட்சி இந்த பகுதி இருந்திருக்க வாய்ப்பு இருக்குது. ரவிவர்மன்கிறவன் கிபி 910 வந்தவன், அவங்களுக்கு பிறகு வந்தவங்க, அவங்க ஆட்சி வருது. அதன் பிறகு 8 நூற்றாண்டில் பாண்டியர்கள் இங்கே வராங்க, அதுக்கான தடயங்களை இந்த ஒரே செப்பேட்டு செய்தி தான், கோயில் கட்டணா அப்படிங்கிறது. சிங்கநல்லூர் விஷ்ணு கோயிலில் இருக்கிற அந்த விஷ்ணு சிலை வந்து இங்கே இந்த ஊருக்குள்ளதாக தெரியல, அது வந்து பல்லவ மரபில் செய்யப்பட்டிருக்கு. எந்த காரணத்தால் இங்கே வந்ததுன்னு நமக்கு தெரியல. உலகானந்த பெருமாள். ரெண்டாவது வெள்ளலூருக்கு போனால் அவங்க என்ன சொல்கிறாங்க, எங்கள் ஊரில் தான் அந்த கோயில் அது இருந்தது, அதை வந்து ஏதோ ஒரு திருவிழாவுக்கு அல்லது வசூல் பண்ணுறதுக்கு நாங்கள் தூக்கி போகிறோம். ஆமாம், இல்லை இது பெருமாள் கோயில் உள்ளே இருக்குது, உள்ளே இருக்குது, உலகநாத பெருமாள்னு அதுக்கு பேர் கோயிலுக்கே. அந்த கோயிலேருந்து தான் இவங்க எடுத்து போயிட்டாங்க, இது வசூல் பண்ணுறதுக்கு எடுத்து போனாங்க. அப்புறம் ஏதோ ஒரு பெரிய மழை வந்தது, வெள்ளம் வந்தது, இந்த பக்கம் வர முடியாத ரொம்ப நாள் இருந்ததால் அப்படியே நின்று போச்சுன்னு அவர் ஒரு ஐயர் ஒரு கருத்து சொன்னார். இந்த வெள்ளலூர் கோவில் யார் காலத்து கோயில்? வெள்ளலூர் கோயில் ரவி கோதை, அதுதான் இந்த 9 8 9. ஆமாம், அந்த காலத்துக்கு அது வந்து ஏர்லி தான் சொல்லப்போனால். இந்த விஷ்ணு சிலையை வந்து பல்லவ மரபுன்னு நம்ம உருவத்தை வச்சு சொல்கிறோம், ஒருவேளை பல்லவ நாட்டிலேருந்து வந்த ஒரு வைஷ்ணவ மரபை சேர்ந்தவர் கொண்டாந்துருக்கலாம், இங்கே கொண்டாந்து வச்சுருந்து வழிபட்டுருக்கலாம், அது இங்கேயே நின்று போயிருக்கலாம், அந்த மாதிரி அது வந்திருக்கும். ஆனால் கிபி 8 நூற்றாண்டே சேர்ந்தது.
அதுக்கான கோயில் அங்கே ஒன்றுமே இல்லை. பேரூரில் இருந்ததாங்கிற நம்ம சொல்கிறோம், பேரூர்லேயே இருந்திருக்கலாம், அதே சிற்பம் வந்து பேரூரில் கூட வச்சுருந்துருக்கலாம், நமக்கு எதுவுமே சொல்ல முடியல. பழமேன்னு சொல்லணும்னா பேரூர் வெள்ளலூர் தான், அது 2000 வருஷமாக இருக்கிற ஊர் வெள்ளலூர். இது வந்து நமக்கு தெரிஞ்சு ஒரு 700 வருஷத்துலேருந்து பேரூர் வருது. இந்த மாதிரி பழமைன்னு எடுத்துக்கிட்டால் சூலூர் கூட கொஞ்சம் பழசாத்து வந்தது, ஏன்னா அங்கே ஒரு வட்ட எழுத்து கல்வெட்டு கிடைச்சிது, அதில் வந்து சாத்தனாரை பற்றி வருது. சாத்தனார்னா இந்த ஐயனார், ஐயனாரை பற்றி வருது அதில். அது வந்து இந்த ரவிகோதை அந்த சேர மரபை சேர்ந்தவங்க காலத்தை சேர்ந்த கல்வெட்டு அது, அந்த ஊரில் இருக்காது. அது முக்கியமான அரசன் பேர் இடத்துல இந்த இது கதவுனுடைய குமிழ் வைக்கிறதுக்காக வெட்டி விட்டாங்க, பள்ளமாக வெட்டிட்டாங்க, அந்த எழுத்து போயிடுச்சு. ஆனால் 9வது நூற்றாண்டு எழுத்து அது மட்டும் தெரியுது. இது மாதிரி இந்த சூலூருக்கு அப்புறம் போனீங்கன்னாக்கா பழைய ஊர்னு சொல்கிற அளவுக்கு கொடுமணல் தான். அதுக்கிடையில் பழைய ஊர் என்ன இருந்ததுன்னு நம்மளால் சொல்ல முடியல. சோமனூருக்கு பழசாக இருக்கலாம், அதுக்கான வேறு சான்று கிடைக்குது. வேறு இது தேங்காய் போலன் கிரெயின் வந்து மங்களத்துக்கு பக்கத்தில் எடுத்திருக்காங்க, இதில் ஒட்டிகிட்டு இருந்துச்சு. அது வந்து கிமு 500ன்றாங்க அந்த போலன் கிரெயின். அந்த ஊரில் கமுகோ அல்லது தென்னமரமோ இருந்திருக்கணும் கிமு 500ல அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தி அது மூலம் சொன்னாங்க. இந்த மாதிரி மங்களம் இந்த மாதிரி ஊர்கள்லாம் பழைய பெருங்கற்கால சின்னங்கள் இருக்குது, ஆனால் அதுக்கு பிறகு என்ன நடந்ததுன்றது வரலாறு சின்னங்கள் கிடைக்கல. இருந்துக்காங்க, மக்கள் இருந்தாங்க, போனாங்க வந்தாங்க, எல்லாம் நடக்கு, எவிடன்ஸ் கிடைக்கல. அதுதான் இது சிக்கல். ஆனால் இந்த 3 ஊர்கள் முக்கியமான ஊர்கள், முட்டம், பேரூர், வெள்ளலூர், அப்புறம் சூலூர். இதெல்லாம் முருகன் குண்டி வந்து நமக்கு தெரிஞ்சு கிபி 8வது நூற்றாண்டுலேருந்து இருந்திருக்கு. அதுக்கான தேவார பாட்டு கிடைக்கிது, சுந்தரர். ஒரு சில அம்மன் கோயில் சிற்பங்கள் பார்த்தா அந்த மாதிரி 8வது நீலகண்டி அம்மன் கோயில் சிற்பங்கள் இதெல்லாம் பார்த்தா கொஞ்சம் பழசாக தெரியுது. அவினாசி ஏறக்குறைய அந்த காலத்தை சேர்ந்தது தான். அவினாசியில் 2500 வருஷத்துக்கு முன்னே ஜக்கு கிடைச்சிருக்கு, கிரேக்க நாட்டு செப்பு ஜாடி ஒன்று கிடைச்சிருக்கு. அதுக்கு பிறகு என்ன நடந்ததுன்னு நமக்கு சொல்ல தெரியல. தேவார பாட்டில் தான் அப்புறம் வருது. அதுக்கு புக்கோலியூர்னு அதுக்கு பேர், அந்த ஊருக்கு பேர். ஆமாம், அந்த புக்கோலியூர் ஒளியூர் அப்படின்னு எடுத்திங்கன்னா புக்கு ஏன் வருதுன்னு எனக்கு தெரியல. ஒளியூர்னு எடுத்துட்டால் அது வந்து வேளிர் நகரம், ஒளினா வேள், பழைய தமிழில் அது ஒளியர்னே சொல்லுவாங்க பட்டினப்பாளையில். அந்த வேளிர்கள் இருந்த நகரம் தான் புக்கு ஒளியூர். வெள்ளலூருக்கே வேளிர் தான் பேர், கல்வெட்டை கல்வெட்டில். அதனால் வேளிர்கள் இந்த பகுதியில் நொயிலாத்தங்கரையே ஓரமே நிறைய இருந்துருக்காங்க. கொடுமணல் 4 ஓட்டில் வேளிர் வராங்க. அதனால் இந்த நொய்யல் நாகரிகம் வந்து வேளிர் நாகரிகம்னு கூட சொல்லலாம் ஒரு வகையில். அந்த மாதிரி சிறப்பான இது அங்கே ஒன்று இங்கே ஒன்றுமா கிடைக்குது. உறுதிப்படுத்துகிற மாதிரி நம்ம எதுவுமே சொல்ல முடியல. அவினாசிலையும் கூட 10வது நூற்றாண்டு தான் கிடைக்கிதே தவிர, தேவாரம் தவிர வேறு எதுவுமே நமக்கு எவிடன்ஸ் கிடைக்கல சங்க காலத்துக்கு பிறகு. அதுமாரி விஜயமங்கலத்தில் அந்த அம்மாவனுடைய கல்வெட்டு தான் காலத்தால் முற்பட்டது. ஆனால் துர்விநீதனை பற்றி செய்தி அவங்க பகுதியில் எழுதியிருக்காங்க, இந்த மாதிரி இங்கே இருந்தான் போனால் வந்தேன்னு. அந்த அடிப்படையில் கிபி 6-7வது நூற்றாண்டு வருது. அதான் இன்னொரு செய்தி நான் சொல்லணும். குன்னாட்டில் வந்து பெருவழி ஓரம் தான் ஊர்களே இருந்தது. இன்டீரியராக போனாக்கா ஊர் கிடையாது. எங்கெங்கே பெருவழி போச்சோ அதெல்லாம் ஏற்கனவே வியாபார ஸ்தலமாக இருந்தது தான் தொடர்ந்து கொஞ்ச நாள் இருந்தது. அப்புறம் சோழர்கள் வந்த பிறகு அது பெருசு பண்ணுறாங்க. குங்குச்சோழர் மூலமாக இந்த நகரங்கள்லாம் திரும்பவும் பெருசு பண்ணுறாங்க. அப்படி பெருசானது தான் இந்த கிடைக்கிற கோயில். இருக்கு, அது அப்படியே இருக்கு எல்லாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா பாலக்காட் கணவாய் ஒரு கேள்வி கேட்டார் இராணுவத்தை பற்றி, இராணுவத்துக்காக இது ஏற்பட்டு இருக்குமா அப்படின்னு. அப்படி நினைக்கிற அளவுக்கு பல கோயில் கல்வெட்டு இருக்குது. குடும்பத்துக்கு போனீங்கன்னா தளபதி வருவான், அப்புறம் படை மூத்த சமக்கட்டு, இளைய சமக்கட்டு, நடு சமக்கட்டுன்னு 3 வகையான படை இருந்திருக்கு வெள்ளலூர்லேயே. பேரூர்லேயும் அதேமாரி படை. இந்த கணவாயை ஒட்டி இருக்கிற எல்லா கோயிலையும் பார்த்திங்கன்னா படை வீரர்கள் வருவாங்க. ஒருவேளை சேரர்களுக்கும் இந்த பகுதியில் இந்த கொங்குச்சோழருக்கும் ஏதாவது முரண்பாடு காக, இது ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கான இடம் இந்த ஏரியா, எரிவீரர் பட்டணம், அதெல்லாம் நிறைய உருவாக்குறதுக்கு அந்த படையெடுப்பை தடுக்கிறதுக்கு தான் கோயிலே ஒரு படை அமைப்பாக இருந்திருக்கு, படைத்தளமாக. அதுக்கு நிறைய சான்றுகள் நமக்கு கிடைக்குது. தூளம்பட்டியில் கூட கிடைக்குது அதுக்கான சான்று. அது இருக்கலாம், இராணுவம் ஒரு அடிப்படையாக இருந்திருக்கலாம். ஆனால் இராணுவத்துக்கு முன்னே வந்து வேளாண்மையும் மற்ற வியாபாரமும் பெருசாக இருந்தது. இதுதான் இங்கே இருக்கிறது.